விக்னேஸ்வரா மகா கணபதி என்னை காப்பாற்றணும். அண்ணன் உங்களை இந்த ஸ்டேஷன் வாசலுக்கு கொண்டு வந்ததுக்கு என்னை மன்னிக்கணும். விக்னேஸ்வரா என்னடா எல்லாரும் பொங்கலை சாப்பிட்ட மாதிரி மந்தமா நினைக்கிறீங்க? எல்லா இசைவாதத்தையும் எடுத்துட்டு சீக்கிரமா ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டே இருங்க. சார் யானை இறக்கிரலாமா? அதுக்கு முன் வாசல உடைக்கணும். அந்த பிரச்சனை வந்தா நீ பாத்துக்கறியா? அங்க ஏறணும். கை தட்டி சிரிக்கிறதே நிறுத்து. இறங்குங்கடா. மண்டமா கொண்ட பத்தியா உனக்கு? இறங்க இறங்க சீக்கிரம் இறங்குயா. ஆ போ 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 போயிட்டாரு. நேரா எல்லாம் உள்ள போங்க உள்ள போங்க. என்னடா ஸ்டேஷனுக்குள்ள கேஸ் வாங்குற மாதிரி போறீங்க? ஸ்பீடா போங்க. உங்க இஷ்டத்துக்கு எதுவும் செய்யாதீங்க சார். அங்க கோயில்ல கொடியேத்தி உற்சவம் கொண்டாட வேண்டியவங்கள இங்க கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, நியாயமா சார்? ஏன் எனக்கு என்ன தலையெழுத்தா? இவங்களும் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதான் கூட்டி வந்திருக்கேன். இவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும், அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். என்ன ஏன் புரிஞ்சுதா? எங்க ஆளுங்க அழகா அமைதியா வான வேடிக்கையை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த குமுளி கங்காதர ஆட்கள் வெடிய கொளுத்து யானை மேல போட்டாங்க. அவங்கதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். யோ பிரச்சனையை போர்வையா போட்டு தூங்குறோம். ஏனாங்க எங்களுக்கு தெரியும் எவன் துப்பாக்கி தொடர்றது. யோ வாடா மூஞ்சி, என்ன ஓனான்னு கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ரவீந்திரன். உன்ன அப்படிதான் ஏன் கூப்பிடுவோம் ஓனா முஞ்சி? உன் கூட இதே தொல்லையா போச்சே, எதுக்கு என்ன கூப்பிட்ட அதை முதல்ல சொல்ல. அண்டபடி பணத்தை சேர்த்து வச்சு சொத்தா குமிச்சு வச்சிருக்கானே அந்த கும்படி பூண்டு கங்காதரன், அவனை இங்கே வர சொல்லியா? அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும்ன்ற. உள்ள போன் அடிச்சிட்டு இருக்கு, நீ தான் பேசணுமா? நீ தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணுமா? இந்த ஓனாக்கு ஒரு நாள் சுருக்கு போடணும். முதலாளி அம்மா, முதலாளி அம்மா. இந்தாங்க, இது பூரா உங்களுக்கு தான். 100 ரூபாவும் இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கணும். அது ஏன் பொறுப்பு. நான் மனமுருகி வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும். என்ன நம்பலாம்? எல்லாம் இருக்கு, நல்லா திட்டணும், அப்பதான் இந்த 100 ரூபாய் கொடுப்பேன். அப்படின்னா உன் பேரும் நட்சத்திரத்தையும் சொல்லு. மாயா அஸ்வினி நட்சத்திரம். மாயா அஸ்வினி நட்சத்திரம். மாயா அஸ்வினி நட்சத்திரம். என் பேருக்கும் அப்படியே திருஷ்டி கழிச்சிருங்க. அட்வொகேட் குமுளி கங்காதரன், விசாக நட்சத்திரம். கண்டிப்பா பண்ணியாகணுமா? கண்டிப்பா ஆரம்பிச்சிருங்க. குமுளி நாராயணன், விசாக நட்சத்திரம். இந்தாங்க தட்சணை. நாளைக்கு இதே மாதிரி கரெக்டா வந்துருங்க. நாளைக்கு ஒருத்தனை ஒரு வழி பண்ண வேண்டியிருக்கு. பாவங்கள்லாம் இதோட போகட்டும். அதுக்காக அவங்களை நீ பர்மனண்டா வச்சுக்கணும். அப்பதான் நீ சந்தோஷமா இருக்க. தப்பா சொல்லிக்க வேண்டிய ஆள்ல இவனும் ஒருத்தன். ஹலோ நான் சொன்னையா? ஹலோ நான் தான் குமுளி கங்காதரன். ஆமா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். அதனால என்னால இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர முடியாது. நீங்க கோர்ட்டுக்கு போய் தான் இது வரைக்கும் என்னது கிழிச்சு முடியாது. ஹலோ கோர்ட் எடுக்கணும். எதுக்கு கோர்ட் கேஸ்னு பேசுறீங்களா? அதனால சொன்னேன் கோர்ட்ட நீ போட்டுக்க. குமாஸ்தா ரமணங்கற பேர்ல இருந்து வக்கீல் ரமணங்கற பேர் வர வரைக்கும் போடா போட்டி தூக்கு. ஆமா, எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? விஷயம் அதுவா இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு வராதீங்க, வீட்டுக்கு வராதீங்க. எப்பவும் கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குற பழக்கமே இல்ல. கொஞ்ச நேரம் வாய் மூடி சும்மா இருக்க மாட்டேன். இப்ப திருப்தியாடா உனக்கு? நீ சிரிச்ச கழுத்த இருக்கற. நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது சகுனம். சகுனமா எதிரல வாமா. மகாலட்சுமி எல்லாம் நல்லா நடக்கணும். வாய்தா வக்கீல் வந்துட்டாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் ரெடியா இருக்காங்கல்ல? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். இந்த யானை நம்ம யானை இல்லையே. அது வந்து பகவதிபுரம் உன்னை கிருஷ்ணன். அந்த கணேசனே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. என்ன ஒரு கம்பீரம். கம்பீரமா கம்பீரம். புகழ்ந்தது போதும். யானை நம்மளோடது இல்லை. இந்த பார், யானைக்கு மைக்ரோ சிப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாரு. இல்லைன்னா செக்ஷன் 121 படி பிரச்சனை வரும். அப்புறம் யானையை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. வாத்தியத்தை வச்சுட்டு வாயை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாசிங்கடா. உட்காருங்க உட்காருங்க. நீங்க எழுந்து மரியாதை கொடுக்குற அளவுக்கு இவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. வாய் இருக்குங்கிறதுக்காக எது வேணாலும் பேசினா நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்க மாட்டேன். உன்னால என்ன செய்ய முடியும்? நீ என்னடா பண்ணிடுவேன்? உன்னால என்ன ஒண்ணும் புடுங்க முடியாது. புடுங்க முடியாதுன்னு சொல்றேன்ல. பாருங்க பேச வந்துட்டான். போது நிறுத்துங்க. என்ன சண்டாங்க? எஸ் ராஜன் இருக்காரா இல்லையா? இல்ல. எங்க போயிருக்காரு? தெரியாது. நீ தானே என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ண. என்ன விஷயம்? என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ஏதோ ஒரு வேலை இல்லாத வெட்டி பைய யானை வெடியும் லக்ஷ்மி வெடியும் கொடுத்து யானை மேல போட்டதுக்காக எங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு தேவையில்லாம கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வெட்டி பையன் இல்ல, உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறானே இந்த விளங்காதவன் தான். யார பாத்திர விளங்காதவன்? என்ன வெட்டி பையன்னு சொன்ன ஒன்னேதான் ஐயா நாக்க அறுத்துருவேண்டா. எங்க அறுப்பாக்கலாம்? இவன் வாயை பாக்கவா? என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஐயோ இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கோயம்பேடா. இந்த பாருங்க ஏதாவது பிரச்சனை கிச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன், ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள போட்டு மிதி மிதி மீச்சிருவேன். புரிஞ்சதா உனக்கு? சார் எஸ்ஐ லைன்ல இருக்காரு சார். சரி சார், நான் தான் சார் பேசுறேன். என்ன சார்? ஆ திருட்டு கைலாசமா? தெரியும் சார், பல தடவை ஜெயிலில் தப்பிச்சு போனவன் தானே. தெரியும் சார், அந்த லாஜில் இருக்கானா? இதோ வரேன் சார். யோ வாடா முஞ்சே, இங்கே வாயா. உங்ககிட்ட தான் ஏன் கேட்குறேன், இந்த ஆள் இங்கே தான் தங்கியிருக்கானா? பதில் சொல்லியா? சொல்கிறேங்க, பார்த்துட்டு தான் இருக்கு, அதுக்கு என்ன அவசரம்? போலீஸ்கிட்ட எதிர்த்து பேசுறியா? அந்த ஆள் இங்கே தங்கியிருக்கானா இல்லையான்னு சொல்லு. அந்த ஆள் இங்கே தான் சார் தங்கியிருக்கா. என்ன? அந்த ஆள் இங்கே தான் சார் தங்கியிருக்கான், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் கல்லு கடைக்கு போனா. எத்தனை தடவை தான் என்னை பிடிச்சி உள்ள தழுவிங்க? நான் 33வது தடவையும் இங்க இருந்து தான் தப்பிக்க போறேன். முடிஞ்சதை பாருங்க. இவ்வளோ வாங்கிய உனக்கு திமிரு அடங்கல. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். வணக்கம். இங்க ஒரு கையெழுத்து போடுங்க. இதோ இங்க. அட மணிமேகலை, நல்லா இருக்கியா? அண்ணா உள்ள இருக்காரு. அண்ணா, மனுஷனா சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். இப்ப வரேன்னு காலையில போனீங்க. மணி 2 போகுது. அண்ணியை கூட்டிட்டு போறதுக்காக அண்ணியோட அப்பாவும் அம்மாவும் காலையில இருந்து காத்துட்டு இருக்காங்க. நீ கிளம்பு, நான் பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன். போய் சொல்றீங்க, வரமாட்டீங்க, மறுபடியும் லேட் தான் பண்ணுவீங்க. இந்த ரிப்போர்ட்டை எழுதி முடிச்சிட்டு நானும் உன் கூட வருவேன். நீ போ. யோ சார், இந்த ரிப்போர்ட்டை ரூரல் எஸ்பி கிட்ட நீயே போய் ஒப்படைச்சிரு. ஓகே சார். சரி சார். எதையோ மறந்த மாதிரி இருக்கு. ஐயோ, இது எதுக்குங்க? நான் வீட்டுக்கு தானே போறேன். நீ உங்க அம்மா வீட்டுக்கு தான் போறேன்னாலும் இந்த மாதிரி விஷயத்துல தொல்லை கொடுக்க கூடாது. செக்கப்புக்கு நிறைய பணம் தேவைப்படல. இந்த அப்படி உங்க ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் நினைச்சாலே எனக்கு பீதி ஆகுது. இங்கேயே பிரசவம் பாத்துக்கலான்னு நான் சொன்னேன்ல, ஆனா நீங்க தான் ஒத்துக்கல. இங்க உன்னை யாருமா பாத்துக்கலாம்? என் தங்கச்சி காலேஜுக்கு போனதுக்கப்புறம் நீ வீட்டில் தனியாக தானே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முதல் பிரசவம் அம்மா வீட்டில் தானே நடக்கணும். அதனால தான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். வா. 5-6 மாதம் உன்னை பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. 2 மணி நேரத்தில் வர தூரம் தானே. இல்லைனாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு வரும்போது என்னை வந்து பார்க்கலாமே. அப்போ வீட்டுக்கு வரலாம், என்ன பார்க்கலாம். என் குழந்தை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? ஓ, அம்மாக்கெல்லாம் பண்ணுறான். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னங்க மாலதி, என்ன நீ வரட்டுமா? பாய். மாலதி, இது வரண்டி. ஏன் இப்படி கத்தி கல்லாட்டா பண்ற? அண்ணி போனதால நீ இன்னைக்கு வர மாட்டியோன்னு நினைச்சிட்டேன். அது எப்படி? காலையில விளையாடுறதுல கிடைக்கிற ஃப்ரெஷ்னஸே தனிதான். சரி சரி ஏறு. ஓகே. Good morning, Mr. Rajan. Good morning. இல்லையா? கேரிடம் ஹெல்மெட்டை கேட்டேன். காலங்காத்தால அதுவும் இந்த ஊர்ல ஹெல்மெட் தேவைதானா? விடிய காலையில இந்த ஊர்ல ஹெல்மெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்களா என்னமா? இல்ல, ஹெல்மெட் இல்ல உங்ககிட்ட. என்னன்னா நீ வாய மூடு. நாளையில இருந்து இந்த வழியா போகும்போது ஹெல்மெட் இல்லாம பார்த்தா 500 ரூபாய் புடிங்கிடுவேன். என்னோட வாழ்க்கை லட்சியம் என்னன்னு தெரியுமா? என்னவா? எவ்வளவு பணம் கொடுத்தாவது ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் பாரு உங்க அண்ணனுக்கு வைக்கிற வேட்டு. நீ பெரிய கோடீஸ்வரி, அதுவும் இல்லாம எம்ஏ எம்பிஏ படிச்சிருக்க. அப்போ ஒரு ஐஜி லெவல்ல ட்ரை பண்ண, அதுதான் சூப்பரா இருக்கும். ஐஜியா? அது கொஞ்சம் ஓவரா தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பதான் உனக்கு ஒரு நல்ல புருஷனோட காதலும் நல்ல தாத்தாவோட பாசமும் கிடைக்கும். சரி சரி, வண்டி ஆயிடு. ஹாய் பாமா, ஒரு நிமிஷங்க வா. என்னோட பீரோட பணம் வச்சிருக்கேன், அதை எடுத்து வெடிக்காரங்க கிட்ட கொடுத்துறேன். சரி, எப்போ வருவாங்க? நான் காலேஜ் போனும். அதுக்குள்ள வந்துருவாங்க. நான் கொஞ்சம் டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன், ஒரு மீட்டிங் இருக்கு. என்னைக்குமா யூத் ஃபெஸ்டிவல்? நாளைக்கு. எப்பமா கிளம்புற? சாயந்தரம் கிளம்புறேன். காம்படிஷன்ல யாரு ஜட்ஜஸ்னு முன்னாடியே தெரிஞ்சா நம்ம செல்வாக்க பயன்படுத்தி உன்னை ஜெயிக்க வச்சிருவேன். உங்க ரெக்கமெண்டேஷன் ஒண்ணு தேவைப்படாது இல்லையாடி? சரி, அவ டாலண்டட், எல்லாத்துலயும் ஜெயிச்சிடுவா. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இருக்கிறதும் போயிட போகுது. வேண்டாம்னா விட்டுருமா. வா, நம்ம விளையாடலாம். எவ்வளோ லேட்டாக ஒரு ஆளுங்க பாரு. வர வர இரு. ஹாய். பரதநாட்டியத்தை தவிர வேற எதுல எல்லாம் கலந்துக்கிற? மோகினியாட்டம், மோனோ ஆக்ட், அப்புறம் பேச்சு போட்டி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்காம நீ இந்த பக்கம் வந்திராத கண்ணா. நீ வேணும்னா பாரு, இந்த வாட்டி இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீ என்ன மேல பாத்துட்டு இருக்க? ஷட்டல் எங்க இருக்கு? இல்ல இல்ல, இன்னைக்கு இடியோட மழை வருமான்னு பாத்தேங்க. பரடி கிண்டல் பண்ணாத, கண்டிப்பா அவ பிரைஸ் வாங்குவா, அத நீ பார்க்க தான் போற. அப்படியா? அப்படினா சந்தோஷம். ஐயோ என்னடா அழுறியா? நான் சும்மா கிண்டலுக்கு தானே சொன்னேன். சரி சாயங்காலம் பார்க்கலாம். பை பை. நான் வரல வான்னு சொன்னேன். ஐயோ அவ இருக்கா, நீ போ போ. அப்ப நான் கிளம்பட்டுமா பாமா? இன்னொரு கேம் விளையாடி போலாம். இல்ல நான் ரஞ்சினி வீட்டு வரைக்கும் போகணும், நோட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஹே நாட்டி, நான் வருவேன். நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை பார்க்க வருவேன். ஐயோ வேண்டாம் சசி, நீ வந்தா நான் ரொம்ப நர்வஸ் ஆயிடுவேன். அதுக்காக தான் நான் வர வேண்டாம்னு சொல்றேன். சரி நான் உன்னை நேர்ல பார்க்கல, ஆனா மறைஞ்சிருந்து உன்னை பார்க்கலாம்ல. வேண்டாம் சசி, நீ வர வேண்டாம். சரி நான் இதோட வர மாட்டேன். பை பை. பை. சரி, ஆல் தி பெஸ்ட். நோட்ஸ் வாங்கிட்டியா? இங்கதான் ரஞ்சினி வீடு இருக்கா? அது நான் இப்பதான் அங்க போறேன். நான் பார்த்தேன் நீயும் அவனும் கொஞ்சம் கொலாவறத. பல தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்னதான் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவனுக்கு எனக்கும் காதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் அவனை பார்த்தேன், நின்று பேசினேன், அவ்வளவுதான். சசி நம்ம ஊருக்கார, எனக்கு நல்லா தெரிஞ்சவன். அதனால சும்மா பார்க்கும்போது ஒரு ஹலோ சொன்னேன், அவ்வளவுதானே தவிர நீ நினைக்கிற மாதிரி காதல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். இப்படி நீ நீட்டி முழக்கும் போதே எனக்கு தெரியுது அதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு உனக்கு பொறாம. பொறாம வாடி போலாம். என்ன கோச்சுக்கிட்டியா? குட் லக். மெடலோட தான் வரணும். உன்னை நம்பி நான் நிறைய பெட் கட்டியிருக்கேன். நீ தான் இந்த வருஷம் இன்டர் காலேஜ் சாம்பியன். ஆல் தி பெஸ்ட். थैंक यू. அதல உனக்கு சந்தேகமே வேண்டாம், இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏமா இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிமா? பஸ் போயிர போது கிளம்பு. பை பை. பை பை. பை. என்னடா உடம்பெல்லாம் பயங்கர வலியா இருக்கு, ஏதாவது மருந்து கிடைக்குமா? இது என்ன மெடிக்கல் ஷாப்பா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. டூட்டி மாத்திரத்துக்கு ஆள் வரட்டும், மாத்திரை வேணா வாங்கி தரேன். அதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன் சார். என்னால முடியல சார், குளிர் ஜோரம் மாதிரி இருக்கு சார். போத்திக்கிறதுக்கு போர்வையாவது கொடுங்க சார். வேணும்னா ஒண்ணு பண்றேன். சார் 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 சார். என்னையா சார்? அது என்ன சார், அந்த திருட்டு பையன் கேசவன். கேசவன் லாகப்ல தப்பிச்சிட்டான் சார். ஹலோ கண்ட்ரோல் ரூமா? அது வந்து நீயா திறந்து விட்டியா? குளிர்துன்னு சொன்னா அதனால போர்வை கொடுத்தேன் சார், இந்த ரவீந்திரனை இல்ல உங்க ஓனனை எப்படியாவது காப்பாத்தணும். நான் இதுல தலையிட்டா உனக்கு டிஸ்மிஸ் நிச்சயம். நான் தலையிடல, உனக்கு சஸ்பென்ஷன் தான். எது வேணும் உனக்கு? தலையிட வேண்டாம். நான் தலையிட மாட்டேன். தோஷம். சார், எல்லாரும் வந்திருக்காங்களே, ஏதாவது பிரச்சனையாகுமா என்ன? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உனக்கு இங்க இருந்து சீட்டு கிடைச்சிடும். ஏன் சீட்டை கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஓனா ஓரமா உட்காந்து தண்டாலும். இது எத்தனாவது வாட்டி அவன் ஜெயில இருந்து தப்பிக்கிறது? கணக்கு ஒழுக்கே இல்ல சார், நிறைய தடவை. கணக்கெல்லாம் இருக்கு சார். 33. அது எப்படியா கரெக்டா கணக்கு சொல்றீங்க? நேத்து ராத்திரி வரைக்கும் 32 சொல்லிட்டு எத்தனை பேர் இருந்தீங்க? 3-4 பேர் இருந்தாங்க சார். அவங்க டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் சார். எந்த அறிவாளி அவனை தப்பி கூட்டது? குளிர் ஜோரம் அடிக்குது, போர்வை வேணும்னு கேட்டா கொடுத்தேன். எதுக்கு இருந்தாலும் இங்க வச்சிட்டீங்க, துரத்தி விடுங்க. எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கேன் சார். எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஆமா, உன் பேர் என்ன? ரவீந்திரன். ஓனா ரவீந்திரன். அவர் அப்படிதான் கூப்பிடுவாரு. என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? ஷட் அப். கம் ஆன். சார், என்ன கேட்டியாவனா? இந்த ஒரு வாரம் மட்டும் தான் நீ ஸ்டேஷன்ல இருப்ப. அதுக்கப்புறம் ஒரு நல்ல முள்ளு வேலையை தேடிக்க. நான் தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. திருப்பதி கோயில். அம்மா தாயே கட்ட வச்சானே. பாரதி, இங்க வா. என்னன்னா இந்த சீக்கிரம் வந்து பேப்பர்ல யார் போட்டோ வந்திருக்குன்னு பாரு. யாரு? இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன்ல நடந்த எல்லா நிகழ்ச்சியிலயும் அவ தான் ஃபர்ஸ்ட். எனக்கு எப்பவோ தெரியும் அவ தான் வின் பண்ணுவான்னு. அவகிட்ட என்னோட விஷயத்தையும் சொல்லிடுங்க. சுசீலாக்கா, 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 சுசீலாக்கா. ஆமா, நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயி ரொம்ப நேரம் ஆச்சு. ஐயோ, செயின் வளையல எங்க? அது அது என்னன்னா பீரோக்குள்ள வச்சிருக்கேன். நிஜமா தான். நீ வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்ன ஆண்டி, ஒரு நிமிஷம் வந்துட்டு போயே. என்ன ஆச்சு ஆண்டி? பாரதி எங்கேயும் காணோம். நல்லா தேடிங்களா? நான் எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டேமா, எங்கேயுமே அவ இல்ல. ஒரு நிமிஷம் இங்க வாயே. என்னடி? வா சொல்றேன். என்ன? ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரகசியம். அதெல்லாம் ஒண்ணு இல்லனா ஏன் மறைக்கிறீங்க? என்னமோ இருக்கு, மறைக்காத. சொல்லு. ஒண்ணு இல்ல ராஜன். ஏய் சொல்லுடே. அண்ணா பாரதியை காணோம். சார், ரயில்வே ஸ்டேஷன், புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, எல்லா இடத்துலையும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். யாருமே அந்த பொண்ணை பார்க்கலையா சார்? ஆனால் நான் சாதாரணமாக விடுவேனா? 4 பிச்சைக்காரங்களை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு கேட்டேன் சார். அவனுங்களுக்கும் தெரியாதான் சார். ஆஃபீஸு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் சார். ஒருவேளை அனாந்தா போனோமா? ஊரை கூட்டாத, மெதுவாக சொன்னா போதும். அந்த பொண்ணோட ரூம் எங்கே இருக்கு? இந்த ரூம் தான் சார். அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, என்ன பேரு? சசி. சசி வெறும் ஃப்ரெண்டு தான். ஆமாமா, ஃப்ரெண்டு பேக்கு. ஊட்டி கொடைக்குனால்னு எங்கேயாவது போய் தேட சொல்லு. 2 பேரும் அங்கே தான் தங்கியிருப்பாங்க. அங்கே எதுக்கு? இப்போ அதானே சேஃபஸ்ட் பிளேசஸ். நேற்று ராத்திரி நீங்கள் யாராவது ஏதாவது பார்த்தீங்களா? ஐ மீன், அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றதோ இல்லை போகிறதோ ஏதாவது? இல்லை. நீங்க பாத்தீங்களா? பார்க்கல. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இந்த கம்பியை யார் அறுத்தது? தெரியல சார். தெரியல. போலாம். கம்பி அறுத்துருக்குது எல்லாம் இந்த கேச வேலை தான் சார். இந்த ஆக்ஷா பிளேடை வச்சு ஜன்னல் கம்பி அறுத்து உள்ளே இறங்குறது தான் அவனோட ஸ்பெஷாலிட்டி சார். ஜெயிலிருந்து தப்பிச்சு நேராக இங்கே வந்துட்டான். ஜன்னல் கம்பி அறுத்து ரூம்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி காணாமல் போன அந்த பொண்ணை ஒருவேளை அவன் பார்த்துருக்கலாம். அவனை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே சார். பொண்ணை பார்த்துட்டு அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் சார். இனி அந்த பொண்ணோட பணத்தை மட்டும்தான் சார் தேடணும். வாமா, கொஞ்சம் இங்கே வா. அந்த பொண்ணு யார்கிட்டையாவது நெருங்கி பழகிறாளான்னு தெரியுமா? யாரையாவது லவ் பண்ணலான்னு கேட்குறான். சசின்னு ஒருத்தரை விரும்புனா. இவன் தான் சசியா? ஆமா, சுசீலாவோட பையன் சசி. அவன் முன்ன மாதிரி இல்லை. இப்போ ரேட்டெல்லாம் பயங்கரமாக ஏற்றிட்டா. உட்கார் உட்கார் உட்கார். நல்லா சிக்கிட்டா. என்ன போலீஸ் உள்ளே போந்துட்டாங்க? ரைடு. ரைடா? ஆமாம். ஐயோ, இன்னைக்கு நடக்காதா? இன்னைக்கு நடக்காது போல இருக்கு. உன் பையன் பேர் சசி தானம்மா? ஆமா சார். அம்மா என்ன வேலை செய்றாமா? அவன் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சார். அப்பா வருமானமே கிடையாது, நீ என்ன வேலை செய்றமா? பையனை பத்தி மட்டும் கேளு, அவங்கள கொடையாது. சரி அவனை கூப்பிடுமா. அட உன் பையனை கூப்பிடுமா. இப்போ இங்க இல்ல சார். இருக்க மாட்டான். நேத்து தான எஸ்கேப் ஆனா. என்ன காரணம் சொல்லிட்டு போனா? ஃப்ரெண்டோட கல்யாணம்ல. ஆமா சார், ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் போயிருக்கான். அதானே சொல்ல முடியும். ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுறேன்னு சொல்ல முடியும்? சார் என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் போக போக புரியும். இந்த பைக் அவனோட தானே? ஆமா சார். வாயா. பார் அவங்கிட்ட சொல்லி வை, எங்க கிட்ட இருந்தா அவனால தப்பிக்கவே முடியாது. யோ மேல மேல வந்து முட்டாதயா, தள்ளி வாயா. நீ இப்போ சொன்ன ரெண்டு விஷயத்தையும் முதல்ல இருந்து ஒரு தடவை சொல்லு. சுசிலா வீட்டுக்கு இன்னைக்கு எஸ்ஐ குரூப்போட வந்து பட்டைய கிளப்பிட்டார்ல. ஆமா. ரெண்டாவது டீயை எடுத்துக்கிட்டு நீ உள்ள போ. டீ நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. ரெண்டாவது விஷயத்த சொல்லு. அந்த பொண்ணு காணாம போன இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். ஜில்லுன்னு காத்தோட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழையில நனைய கூடாதுன்னு சின்னத்தாய் கடவோரமா ஒதுங்கினேன். பயங்கரமான இடி. ஆட கடவுளே. பாரதி வண்டியில ஏறு, நான் வீட்ல விட்டுறேன். வேணா வேணா, நானே போய்க்கிறேன். அப்ப சரி. அவ்வளவுதான் நான் பார்த்தேன். உங்களுக்கு தான் தெரியும் அந்த பருத்தி ஒரு ராஜுவை. கம்பத்துல துணி சுத்தி இருந்தா கூட அதையும் அவன் விட்டு வைக்க மாட்டான். அந்த பொண்ணை மட்டும் சும்மா விட்டுருவானா? அது மட்டும் என்னது? மோர் என்கிட்ட கொடு. மோர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்ள போ. பெரியவங்க பேசும்போது இங்க உனக்கு என்ன வேலை? ஓ, அது மட்டும் இல்லாம அதுக்கு மேலேயே நீ ஒன்னு பாத்திருக்க. அவ்வளவுதான் நடந்தது. வேற எதையும் நான் பார்க்கலையே. பார்த்துருக்கேன். பருத்தியூர் ராஜு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கார்ல தூக்கி போட்டுட்டு போனதையும் நீ பார்த்துருக்க? சத்தியமா நான் பார்க்கவே இல்லை சார். பார்த்துருக்கேன். பார்த்தேன். அவனோட கட்சி மேலிடத்துக்கும் சிஎம்முக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் டிஜிபிக்கும் இந்த கட்டுக்கதையை உண்மை மாதிரி மொட்டை கடிதாசி போடணும். லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு, அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு ஒரே போடு போடணும். நோனோ, மொட்டை கடிதாசி வேண்டாம். செக்ஷன் 303, செக்ஷன் 407, செக்ஷன் 121 போட்டாதான் எல்லாம் சரியா வரும். அன்னைக்கு அந்த யானையை பத்தி பேசும்போது கூட நீங்க இதே நம்பர் தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? இதே நம்பர் தான். இதே நம்பரா? அது 121 ஃபாரஸ்ட் ஆக்ட், இது 121 டொமஸ்டிக் ஆக்ட். அப்படியா? 64 சுப்ரீம் கோர்ட் உனக்கு தெரியுமா? 21 லா தெரியுமா? இல்ல. ஐட் ஆக்ட், 123 அக்ரிமெண்ட், நியூக்ளியர் ஆக்ட், பிபி அவைலபிள் பிபி. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். உனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டா ஏன் குழப்பமா இருக்கு? ஆமா. இப்ப சொன்னதெல்லாம் ஒரே செக்ஷன், ஒரே ஆக்ட், எல்லாம் ஒரே ஃபேமிலி. இவ்வளவு கேஸ்ல வாதாடுனதா சொல்றீங்க, ஆனா ஒரு கேஸ் கூட கேட்கல நீங்க. குட் க்வெஸ்சன். எனக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? மற்றவங்களுக்கு விவரம் பத்தலையே. அதனால தான் நான் என்னதான் விவரமா வாதாடினாலும் ஜட்ஜிங்க விஷயம் இல்லைன்னு கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இல்லைன்னா நான்லாம் தோக்க மாட்டேன். மொட்டை கடிதாசி ஒர்க் அவுட் ஆகாது. வேறு அட்ரஸோட ப்ராப்பரா அனுப்பிடும். உங்க அட்ரஸ்ல அனுப்பிடுவோமா? வேண்டாம், பரமக்குடி முருகன் பேர்ல. ஆமாமா. ஐயோ, அது ஏன் பேர் இல்ல. என்ன ஐயா? ஆமா, உன் பேர்ல தான். டேய், நீ போய் 3-4 வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு வா. வேணாம். எதுக்குப்பா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி போய் கேஸ் உண்டாக்குறீங்க? இதெல்லாம் தப்பு இல்ல. தப்பா? 4 பேருக்கு நல்லது நடந்தா எதுவுமே தப்பு இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத நீ மறந்துருப்ப. அப்போ நான் இன்டென்சிவ் கேர்ல 1 மாசமா மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருக்கேன். அடிச்ச அடியிலையும் உதச்ச உதையிலையும் மூட்டெல்லாம் கழண்டு போச்சு. நினைச்சா உடம்பெல்லாம் இப்பவும் வலிக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு இல்லாத பொய் கேஸ் எல்லாம் போட்டு என்ன லாக்கப்ல வச்சு அடிச்சு பிரிச்சு மேஞ்சானுங்க. எல்லாம் உனக்கு தெரியும்ல. யாருக்காக செஞ்சாங்க? பருத்தியூர் ராஜுக்காக தான். அன்னைக்கு இங்க எஸ்ஐயா இருந்த அவனோட ஃப்ரெண்டு ஸ்டீபன். இன்னைக்கு இருக்கிற எஸ்ஐ ராஜு கூட என் ஃப்ரெண்டு கிடையாது. நான் எந்த பிரஷரும் கொடுக்கல. அப்படி இருந்தும் என்ன பழி வாங்கறதுக்காக அவன் செஞ்ச வேலை இது. நான் விட மாட்டேன். பழி வாங்கியே தீருவேன். செத்து சாம்பலான உன் அம்மா வந்து விட்டு கொடுக்க சொன்னாலும் நான் விட மாட்டேன். நில்லு. நான் இப்போ சொன்ன விஷயம்லாம் உனக்கு பிடிக்கலன்னா அப்படியே மறந்துரு. அப்பாவை மாட்டி விடணும்னு நினைக்காத. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளு போயா போயா தள்ளு இருங்க. பாடி எடுக்காதீங்க, பாடி எடுக்காதீங்க. எல்லாம் முறையா தான் நடக்குதா? என்ன சார்? சாருக்கு சட்டம் தெரியாதோ? அதான் லா. என்னது? ஆர்டிஓவோ அவருக்கு ஈக்குவலான ஆபீசரோ சம்பவ இடத்துக்கு நேர்ல வந்து விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் தான் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போணுங்கிறது சட்டம். அந்த சட்டத்தை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். புரியல? அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? சட்டத்தை பத்தி எனக்கு கத்து கொடுக்காதீங்க. 2-3 நாளா டெட் பாடி இங்கேயே இருந்திருக்கு. சீக்கிரமா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு சொந்தக்காரர்கிட்ட டெட் பாடியை கொடுத்தா நீங்க முடிவெடுத்தா பத்தாது. நாங்க எடுக்கிற முடிவுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். ஆர்டிஓ வந்ததுக்கு அப்புறம் பாடியை எடுத்துட்டு போங்க. எங்க எல்லாருக்கும் இந்த சாவுல சந்தேகம் இருக்கு. நடந்தது ஆக்சிடென்ட்டா இல்லை கொலையான்னு இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாகணும் சார். நீங்கள் வந்து வண்டியில் உட்காருங்க. வீணா பிடிவாதம் பிடிக்காதீங்க. விழா வாரியா விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் பாடி எடுத்துட்டு போனா போதும். ஆமாம் சார், வண்டி எடுங்க சார். இப்பவே பாடியில இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. போனோம்னா நாரதாயா செய்யும். ஆர்டிஓ வராம பாடியை நான் எடுக்க விட மாட்டேன். நீ யாரு? வண்டி எடுங்க சார். நீ போனா விட்டுருவானா? ஏய் நான் உன்னை விட்டுறடா. எப்படியா பாத்துறவனே நீ? யாரா நான் இன்னைக்கு நான் முடிவு கட்டறியா. என்னையா பண்ற முடியா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். டியூட்டியை செய்ய விடாம தடுத்தா ஏத்தே வண்டியில. பருத்தியூர் ராஜுவை அரஸ்ட் பண்ணுங்க. பருத்தியூர் ராஜுவை அரஸ்ட் பண்ணுங்க. மந்திரியோட பினாமியை கைது பண்ணுங்க. மந்திரியோட பினாமியை கைது பண்ணுங்க. எஸ்ஐ ராஜு ஒழிக. எஸ்ஐ ராஜு ஒழிக. பருத்தியூர் ராஜுவை அரஸ்ட் பண்ணுங்க. பருத்தியூர் ராஜுவை அரஸ்ட் பண்ணுங்க. எஸ்ஐ ராஜு ஒழிக. கைது செய்யும் வரை ஓய மாட்டோம். கைது செய்யும் வரை ஓய மாட்டோம். கைது செய்யும் வரை ஓய மாட்டோம். மந்திரியோட பினாமி காமக்கொடூர ராஜு ஒழிக. இத்தனை நாளா எனக்கு எதிராக நம்ம கிராமத்துல தான் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப எஸ்பி ஆபீஸ்க்கு வந்து கோஷம் போடுறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்! ஆமா, நீங்க எல்லாம் யாரியா? அந்த ஆளோட கைக்குலி தானே. ஒரு நாள் கத்தி கூப்பாடு போட்டா அப்படி என்னதாயா கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். அந்த பொண்ணோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும். புரிஞ்சுதா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்காகவும் கோஷம் போட வந்த கூட்டம் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மானத்துக்கும் மரியாதைக்கும் கட்டுப்பட்டவங்க. உன்ன மாதிரி புது பணக்காரங்களோட அட்டகாசத்தையும் அராஜகத்தையும் போலீஸாலையும் சட்டத்தாலையும் தட்டி கேட்க முடியாதப்போ நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களை அடக்குவோம். பாக்குறியா? இவங்களுக்கு ஆதரவா நான் இருக்கேன். அவ நீ கிழிச்ச அதையும் பாத்துருவோம். என்ன நினைச்சு? சார் கொஞ்சம் இங்க வாங்களேன். என்ன விஷயம்? யார் யார் வந்திருக்காங்க? அதான் எஸ்பியும் டிஒய்எஸ்பியும் வந்திருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்காங்க? பருத்தியூர் ராஜுவை கைது பண்ண சொல்லி கங்காதரனும் அவங்க ஆளுங்களும் எஸ்பி ஆபீஸ்க்கு முன்னாடி தவம் இருந்தாங்கல்ல, இல்ல போராட்டம் பண்ணாங்கல்ல, அதை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்காங்க. நான் வரட்டுமா? டீயை எடுத்துட்டு போனா கத்துவாங்க. யார் வேணா எப்படி வேணாலும் பேசிட்டோம். ராஜுன்னு அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் தெரியும் அவங்க பழிவாங்கதான் அப்படி செய்யறாங்கன்னு. இதை யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன பண்றீங்க இங்க? ஏமா உன்னோட முக்கியமான ஃப்ரெண்டு தானே அந்த செத்து போன பொண்ணு. அப்போ கொலை பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? அதுக்கு தேவையான ஏற்பாட்டை தான் நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால நீங்க வெயில்ல கிடந்து வேகாம சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேருங்க. போங்க. சின்ன பொண்ணுங்க, வெயில்ல வாடி போயிடுவீங்க. வீட்டுக்கு போங்க. வாடி போலாம். எஸ்பி இல்லையா? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நடக்கிறது எல்லாம் உங்க ஏற்பாடு தானே. ஒரு நிமிஷம் பார்க்கணும். இப்ப வேணா, உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ராஜன் சார் இருக்காரா? எல்லா சாரும் இருக்காங்க. உள்ளதான் போய் பார்க்கணும்ங்கற கட்டாயம் இல்ல. ஆனா மீட்டிங்ல என்ன முடிவெடுக்கறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது முடியவே முடியாது. இப்ப முடியுமான்னு பார்த்து சொல்லுங்க. பணத்தை காமிச்சு எனக்கு டெலிகேட் பொசிஷனை கொடுத்துட்டீங்க. சரி பரவாயில்ல, அது கொடுங்க. சாரி, இந்த ஆளு இன்னுமா துரத்தல? அவர் இன்னும் சஸ்பென்ஷன்ல தான் இருக்காரு. வேற எந்த வேலையும் தெரியாதுங்கிறதுனால இங்க ஹெல்ப்புக்கு இருக்காரு. ஆபீஷியலா ஒண்ணும் செய்யறது இல்ல சார். நேத்து கமிஷனர் ஆபீஸுக்கு முன்னாடி கத்தி கலட்டா பண்ணதுக்காக மட்டும் இல்ல, இது வெறும் மொட்டை கடுதாசு மட்டும் இல்ல, பேர் அட்ரஸ் எல்லாம் தெளிவா எழுதி அனுப்பியிருக்காங்க சார். இது அந்த முருகன் எழுதின லெட்டர் சார். இவன் அந்த கங்காதரனோட கையா. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த படிங்கன்னு சொல்றேன் சார். யார் எழுதினா என்ன விஷயம் என்னன்னு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. வேணும்னா தேதியை பாருங்க. பருத்தியூர் ராஜா அந்த பொண்ணை கார்ல கடத்தும் போது பார்த்த சாட்சி எழுதின லெட்டர் தான் இது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை யாருமே இது வரைக்கும் பார்க்கல. இந்த எவிடன்ஸ் வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டமும் ஃபைனல் ரிப்போர்ட்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கலாம் சார். ஆக்ஷன் எடுக்க இது போதும்னு சொல்றல, அப்ப அரெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க பயப்படாம விசாரணை பண்ணுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன் சார். அவருக்கு இருக்கிற அரசியல் பலத்தை பார்த்து பயப்படுறீங்க, அப்ப உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார். உங்களுக்கு என் மாங்காயில இப்படி விளங்க மாட்டி கூட்டு போக வச்சுட்டீங்க. என் பொண்ணையும் உங்க பொண்ணையும் நான் வித்தியாசம் பார்த்தது இல்லையே. ஆனா நீங்க என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பி பழி வாங்கிட்டீங்களே. பாரதிய காணும்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேனே தவிர ராஜன் மேல சந்தேகம்னு நாங்க சொல்லவே இல்லை. எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு தானே. என்னடி ராஜு அண்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பேன், எங்க அண்ணன் மேல உங்க அண்ணாவுக்கு சந்தேகம் இருக்கான்னு. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாதுடி. நேத்திக்கு கூட அந்த தர்ணா பண்ணவங்கள பத்தி நாங்க சீரியஸா எடுத்துக்கலன்னு அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. பின்ன ஏன் எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணாரு? எங்க அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க அண்ணன் எவ்வளவு லஞ்சம் வாங்கினாரு? அனாவசியமா பேசாத, எங்க அண்ணன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. பின்ன எதுக்காக எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணாரு? வெளியே விட சொல்லு. இப்பவே ரிலீஸ் பண்ணி ஆகணும். கங்காதர இல்ல, அவங்க அப்பனே வந்து சொன்னாலும் நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன். என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் எப்பவும் செய்வேன். உன் அண்ணா அவ்வளோ யோகி அண்ணா. எதுக்கு அந்த நேரத்தில் அந்த பொம்பளை வீட்டுக்கு போனா? அவங்க யார் என்னன்னு அந்த ஆளுக்கு தெரியாது சார். சார் என்னையா? கங்காதரன் சார் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது மாலை, இது பொக்கே, இது பொக்கே, ரெண்டும் காஸ்ட்லி. இது மாலை பொக்கேங்கிறதுலாம் புரியுது, ஆனா எதுக்குன்னு தான் புரியல. இந்த ஸ்டேட்ல 445 டிஜிபிகள் இருக்காங்க, அதை விட 2 மடங்கு ஐஜிக்கள் இருக்காங்க, அதை விட 5 மடங்கு எஸ்பிக்களும் டிஒய்எஸ்பிக்களும் இருக்காங்க, அப்புறம் ஆயிரக்கணக்கான இன்ஸ்பெக்டர்களும் கான்ஸ்டபிள்களும் இருக்காங்க. இதுல இருக்கிறதுலயே திறமையானவர் நம்ம எஸ்ஐ ராஜன் சார் மட்டும்தான். டபுள் ஸ்ட்ராங் நம்ம எஸ்ஐ ராஜன் சார் சிங்கம்ல. இவரை தவிர வேற யாருக்கு பருத்தியூர் ராஜுவை தூக்கி லாக்அப்ல வைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கு? ஏ குமுளி, நான் எப்போ உள்ளே இருந்திர மாட்டேன், வெளியே வந்து உனக்கு இருக்கு. கேட்டிங்களா சார், உங்க எதிரிலேயே மிரட்டறான் பாத்தீங்களா? சும்மா இருக்கணும், சும்மா நோண்டிட்டே இருந்தா. விடுதலை செய் பருத்தியூர் ராஜுவை, விடுதலை செய் எஸ்ஐ ராஜுவே, நீதி வழங்கு போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸோட அதிகாரம் ஒழிக, போலீஸோட அதிகாரம் ஒழிக, போலீஸோட அதிகாரம் ஒழிக. கூட்டத்துல எனக்கு நல்ல பழக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கீங்க, பல பேரோட பேரும் அட்ரஸும் எனக்கு தெரியும், அதனாலதான் நான் மரியாதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து போயிடுங்க. கைதியை தூக்கிட்டு போயிடலாங்கிற எண்ணத்தோட தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா அது நடக்காது. மரியாதைங்கிறது போயிடுங்க. பார்த்தா நம்ம எஸ்ஐ ராஜன் மாதிரியே இருக்கே. ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கு. அப்படி இல்ல, அவரை மாதிரியே இருக்காரு. நீ என்னடா மூஞ்சில தொப்பி மாட்டிருக்க? நான் கெட்டவன், என் பேரை கேட்டாலே நீங்க எல்லாம் ஆடிடுவீங்க. பார்த்த சாரதி அலர்ஜி இருக்கிறதுனால தான் இதை வச்சிருக்கேன். நானும் ஒரு கெட்ட ரவுடி, எனக்கு அலர்ஜி கிடையாது. நீ போய் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவா? என்னால முடியாது, நீங்களே போய் கேட்டுக்கோங்க. அப்படின்னா நானும் கேட்க மாட்டேன், விடு. அவங்க நம்ம கிட்ட தான் வராங்க போல இருக்கு. ஆமா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? நீ யாரா மோத அத சொல்லு. உனக்கு கண்ணு தெரியாதா? இல்ல, நாங்க முன்னாடி தானே நிக்கிறோம். நீங்க தானா? நாங்க தான். நீ முழிக்கிறத பார்த்தா திருட மாதிரியே தெரியுதுடா. ஹலோ சொல்டா, உங்களுக்கு யாரு வேணும்? எதுக்குடா வந்தீங்க? எதுக்குடா இங்க வந்தீங்கன்னு கேக்குறேன். யோ, நாங்க 2 பேரும் பேர் எடுத்த ரவுடிங்க. சராசரியா எத்தனை பேருக்குடா அவங்கள பத்தி தெரியும்? அந்த கணக்கு எல்லாம் நாங்க வெச்சுக்கிறது இல்ல. இப்ப பேசுறான், அவனை தூக்குங்கடா. அல்பம் அல்பம் 5 நிமிஷம் பாக்குறதுக்கு 500 ரூபாய் வேணுமா? 500 ரூபாய் அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இதே பிரச்சனை தான். போஸ் குடுக்குற? டேய், அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம பார்க்க வந்தாலும் உள்ளதான் இருக்கேன். 5 நிமிஷம் அவங்க கிட்ட பேசணும்னா 500 ரூபாய் கொடுக்கணுமா? ஏய், எங்கடா கிளம்பிட்ட? ஏற்கனவே ஒருத்தன் உள்ள இருக்கான், பருத்தியூர் ராஜு. அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். நான் அவரை மீட் பண்றதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆமா, நீ எதுக்கு அவனை பார்க்க போற? நீ யாரு? கண்டிப்பா தெரியணுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு அவசியம் இல்ல. நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் அதை விட்டுட்டு மேட்ருக்கு வா. ஐயோ, என்ன பார்த்து பேசுறீங்க? நல்ல லாட்ஜ் வேணுமே. லாட்ஜா இந்த ஊர்ல இல்லையா? யோ, லாட்ஜ் புடிச்சு கொடுத்தா மட்டும் போதும், உள்ள என்னெல்லாம் பண்ணணும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். விஷயம் அதானா? ஆமையா, வீடு வேணும்னா நான் பாத்தேன். வீடுனா கூட எனக்கு ஓகே தான். ஹலோ என்னய்யா, ராஜுவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல கையடியா. நாங்க 3 பேரும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்போம். அந்த மரணத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என் தங்கச்சி மாதிரி தான் அவன் மேலையும் பாசம் வச்சேன். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு நல்லா தெரியும். போதும், உன் பழைய புராணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணை நீ தான் கொன்னியான்னு விசாரிக்கவும் நான் இங்கே வரல. உன்னை இந்த கேஸ்லேருந்து விடுவிக்கிறதுக்காக உன் கட்சிக்காரங்க தான் என்னை அனுப்பியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் யார்? உன்னை காப்பாற்றுறதுக்காக உன் கட்சிக்காரங்க தேவையான பணத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சால் போதும். உன்னை என்னை கோர்ட்டுக்கு கூட்டு போகிறாங்க. கோர்ட்டிலேருந்து இப்போ தான் வந்தோம். போலீஸ் விசாரணைக்காக கொஞ்ச நாள் என்னை லாக்அப்பில் வச்சுருக்காங்க. டைம் ஆச்சு சார், சீக்கிரமா கிளம்புங்க சார். சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். அட கடவுளே, அவங்க வந்துட்டாங்க சார், சீக்கிரம் கிளம்புங்க சார். இங்க இருந்து சார் வர வந்துட்டாரு. அவர் கேட்டா என்ன சொல்றது? இவர் யாருன்னு எனக்கு தெரியல சார். லாக்அப்ல இருக்கிறவனை பாக்குறதுக்கு யார் இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? அது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொன்னாங்க சார். ஏதோ முக்கியமான விஷயமா அதான் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தாரு சார். நீ உடனே ஓகே சொல்லிட்டேன். இந்த வேலை பார்க்கறதுக்கு எவ்வளோ பணம்? அது ஒன்று. ஆமாம் சார், ஒரு வேலை இருந்தாலும் அந்த பணத்தை வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பான். மோனா மூஞ்சி உனக்கு இருக்குடி. தப்பு எங்க ஆளுங்க பக்கம் இருக்கிறதுனால உங்களை விடுறேன். ம், போங்க போங்க. உன் பேர் என்ன? ராஜாமணி, செல்வமணின்னு கூப்பிடுவாங்க. ஆ, அல்வமணியா? என்ன தொழில் பண்ணுற? கண்டிப்பாக போலீஸ்கிட்ட சொல்லிக்கிற தொழில் இல்லை. நீ எதுக்கு இவனை வந்து பார்த்த? அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு பொய் கேஸை உருவாக்கியிருக்கீங்க. அதுலேருந்து அவனை காப்பாற்ற தான் நான் வந்திருக்கேன். என்ன சொன்ன? காப்பாற்ற வந்திருக்கேன்னு. நீ காப்பாற்ற போறியா? கண்டிப்பாக காப்பாற்றுவான். நாங்கள் நினச்சதை நடத்தி காட்டுவான். இப்போ நடத்துறா பார்க்கலாம். போய் காப்பாற்ற போ. வேலை கை வைக்காதீங்க. வேண்டாம் வச்சா என்னடா செய்வேன்? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் எப்போவுமே என்னோட கை நான் சொன்னால் கேட்காது. அதான் பிரச்சனை. நான் அடிக்கணும்னு இறங்கிட்டா நீ இல்லை, எவனா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் யோசிச்சு கை வந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் போவேன். தம்பி வட. அப்ப நாங்க கிளம்பலாம்ல? நம்ம கிளம்பிடலாம். யோ கொடியா, கூச்சப்படாத. சரி சரி. யோ, மத்தவங்க மாதிரி இந்த எச்ச கொடிக்கு அழையிற போலீஸ்காரா இல்லையா? நானு மூடிய திறந்தா போதும், அப்புறமா தான் மாறுவேன். அதான் என் உண்மையான போலீஸ்காரன். நான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? என் ராசிக்கு ஓசியில சரக்கு கிடைக்கணும் போட்டிருக்கேன். இந்தாங்க, இதையும் கும்பல ஏத்துங்க. எத்தனாவது ரவுண்டு? இதோட சேர்த்தா 8. நல்லா எண்ணிக்கையா. 5க்கு மேல போனா எனக்கு ஒண்ணும் புரியாது. அவ்வளவுதானே? 5க்கு மேல இவருக்கு என்ன தெரியாது. ஆனா புள்ள மட்டும் 6 பேத்துட்டாரு. அடிங்கடி போடு. சரியாதான். அதெல்லாம் போகட்டும். சரி, வீட வாடகைக்கு எடுத்துக்கியா இல்ல சொந்தமா வாங்கிட்டியா? வாடகைக்கு தான். அது புத்தி சால்தானம். அப்புறம் எத்தனை நாள் டேரா போட போறீங்க? இந்த சரக்கு காலியாற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏடா இப்படி ஓசி குடி குடிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் இவரை பத்தி கேட்டேன்டா. நாங்க நினைச்ச காரியம் நடக்கிற வரைக்கும் இங்க தான் டேரா. பருத்தியூர் ராஜாவை வெளியே கொண்டு வரது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன் முடியாது? இந்த ஆள் மாதிரி ஓசில எது கிடைச்சாலும் வாங்கி அடிக்கிறவர் இல்ல எங்க எஸ்ஐ. ஒரு தப்பு நடந்து போச்சு. அக்கிஸ்ட் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஓனா நீ தானே தப்பிக்க விட்ட? என்ன ஓனா ஓனான்னு கூப்பிட கூடாதுன்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன். எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு அருமையான பேரு வச்சிருக்காங்க. ஆமா, அது என்ன பேர் சொன்ன? ஓனா ரவீந்திரன். அப்படி தெளிவா சொல்லணும் பேரு. இது அதெல்லாம் இருக்கட்டும். நீ சொல்ற மாதிரி உங்க எஸ்ஐ நியாயமான ஆளா இருந்தா பொய் கேச போட்டு பருத்தியூர் ராஜுவை ஏன் உள்ள தள்ளணும்? என்ன சொன்ன? ஒய் கேஸா? யார் யா சொன்னது? சும்மா ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல, ஆதாரத்தோடய சாட்சியோடய தான் அரெஸ்ட் பண்ணாரு. யாரு சாட்சி? என்ன எவிடன்ஸ்? என்ன சாட்சியா? நான் வேணா சொல்லட்டுமா? யார் சொல்றா? போலீஸ் தான். சும்மாவா? நீ ஒண்ணுனா சொல்லிட்டாரு. ஆனா 5 விஷயத்துக்கு மேல சொல்லாதடா. ஓடா. நம்பர் 1 முருகன். அவன் தான் அன்னைக்கு முதல்ல பார்த்தது. அதேதான். அப்புறமா ரெண்டாவது. இங்க அசிங்கப்படுத்துறாத. இல்லையா, இங்க வா. அந்த பலன பார்ட்டி சுசிலா. ஏய், ஓனானே சொல்ல கூடாதுனல்ல. அப்புறம் நம்பர் 3 முருகன் எழுதின கடிதாசி. எல்லாமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்ல? அதேதான். டேய் ஓனா மூச்சே, என்னடா நீ பாட்டுக்கு போலீஸ் ரகசியம் மொத்தத்தையும் உடைச்சிக்கிட்டு இருக்க? இந்த விஷயம் எஸ்ஐ ராஜுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு உனக்கு தெரியல? சாட்சியும் ஆதாரமும் கோர்ட்டுக்கு போலனா உங்க சார் என்னைய புடுங்குவாரு. அது வந்து போலீஸ் மாரத்துக்கு ரெண்டு புள்ள அவ்வளவுதான் சீன். அட பாவீங்களா, அதையும் எடுத்துட்டானுங்களா? கடையை காலி பண்ணிட்டாங்களே. என்னடா போலீஸ்ன்ற ஒரு மரியாதை எல்லாம் பாட்டில் எடுத்துட்டு போறீங்க? நமக்கு அவ்வளவுதான் மரியாதை. வா போலாம். கூப்டானுங்களா? அதே மன பிராந்தி. கூப்டானு சொல்ல மாட்டியா? ஏய், என்ன இது தடையுது? யார் நீங்க? என்ன வேணும்? நீ அந்த குமளி கங்காதரனோட பொண்ணு தானே? ஆமா. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, இப்ப நீ எவ்வளவு ஸ்டைலா டூ வீலர்ல பந்தாவா போய்கிட்டு இருக்க. ஆனா இனிமேல நீ ஆம்புலன்ஸ்லயும் வீல் சேர்லயும் தான் பயணம் பண்ண போற. அத நினைச்சு தான் சிரிச்சேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இன்னும் அவன் சொல்றது புரியல. போய் கேஸ் போட்டு ஒருத்தனை உள்ள தள்ளி இருக்கான்ல உங்க அப்பா. இனி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த கேஸுக்கு ப்ராசிக்யூட்டர் ஆகி அவரே பொய் சாட்சிகள் எல்லாம் உருவாக்கி பருத்தி ஒரு ராஜுவர் நிரந்தரமா ஜெயில தள்ளணும்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா உன் கெதி அதோ கெதி. இப்படி 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 போய் உங்க அப்பா கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்ல. நாங்க எல்லாம் மோசமானவங்க இல்ல, முக்கியமானவங்க. ஒழுங்கா வீடு போய் சேர வழிய பாரு. உன்னை மிரட்டினது கட்சிக்காரங்களா அடியாளுங்களா? உன்னால அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா? எனக்கு தெரியாது சார். செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு சாணி பிடிச்ச மாதிரி இருக்கானுங்க சார். நீங்க என்னப்பா பண்ண போறீங்க? வண்டி எடுக்க சொல்றா, வண்டி எடுறா. அம்மா நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். புருஷோத்தம எதுக்கு இருக்கேன்? இவன் தான் செவ்வா. அப்போ அவன் யார்? புதன். ஐயா செல்வமணி. இவனுங்கெல்லாம் சரியான பைத்தியக்கார பயலுங்க, லூசு பசங்க. செல்வமணிங்கிற பேரை கேட்டதும் சுமாரான ஒரு ஐடியாவை மனசுல வச்சிருந்தேன். இவன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமான ஆளா தெரியுறானே. போலாமா? ஏதோ வந்துட்டோம், வந்ததுக்கு அவங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுவோம். பெருசா மிரட்டாம சின்னதா மிரட்டிட்டு போலாம். ஆமா என்ன விஷயம்? ஒரு பொம்பளை புள்ளைய வழி மறிச்சு உன் வீரத்தை காட்டக்கூடாது. நீ ஆம்பளையா இருந்தா ஏங்குடும் போது. மிரட்டினதும் பயந்து ஓடுறத பத்தியா? அறிவு கட்டவன அவன்டா. யாரு பயந்தது? யார பார்த்து பயந்தது? இந்த மூஞ்ச பார்த்தா. வாங்கறதுக்காக வண்டி எடுத்து வந்திருக்கீங்க. எங்க தலைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. தலைநகரத்திலே பெரிய தலை, சும்மா கிட கிடன்னு நடங்க. அவர் பேரை கேட்டால 9 கொலை கேஸ், 12 கத்தி குத்து, 21 அட்டெம்ப்ட் மர்டர். அண்ணன் பேர் இல்லாத ஸ்டேஷனே கிடையாது தெரியுமா? போதும் தம்பி, ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணாத. 9 வாழை கொலை கேஸா இருக்கும். ஒரிஜினல் கொலை கேஸுக்காக வக்கீலுங்க வாதாடுறத பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தலை நில்றான். இனிமே பொண்ணுங்களை ரோட்ல வழி மறிச்சு கலாட்டா பண்றீங்கன்னு கேள்விப்பட்டா நான் மிருகமா மாறிடுவேன். ஜாக்கிரதை. அடக்குவோம், மிரட்டுவோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. உனக்கு பயமா இருந்தா பொண்ணை வீட்டுல வச்சு பூட்டிக்கியா? இல்லன்னா ஒண்ணு பண்ண, முன்னாடி 4 அடியாட்களோடவும் பின்னாடி 4 அடியாட்களோடவும் ரொம்ப பாதுகாப்பா உன் பொண்ண வெளியில அனுப்பு. புரிஞ்சதா? செல்வமணி ஒரு வார்த்தை சொன்னா சொன்னாதான். உள்ள இருக்க பருத்தியூர் ராஜாவை வெளியில கொண்டு வருவோம்னு சொன்னா நாங்க செஞ்சா தீருவோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. என்ன கோவரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிருங்க. போங்க. என்னடா சொன்ன அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன். உடம்பெல்லாம் வலிக்குது, வாடா போலாம். ஐயோ என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கொசு அடிச்சேன். தாங்க முடியலடி. ஊரில் இருக்கிற எல்லா கொசுவும் என்னதான் கிடைக்குது. அது சரி, நீ இன்னும் தூங்கல? இல்லை. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? நடு ரோட்டில். சந்தேக கேஸ் பிடிக்கிறதுக்கா? நீங்களும் சார். எஸ்பி ஃபோன் பண்ணி சொல்லும் போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சரி சரி, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். நம்பலாமா? குட் நைட். யோ சார், குவாலிஸ் அப்படின்னு தானே ஏன் சொன்னாங்க? அந்த வண்டியை விட. ஓகே சார். போ போ. உட்காரியா? வேண்டாம், நிக்கிறோம் சார். நிக்கணுமா? எப்படி இருக்கு சார்? பரவாயில்ல. ரெண்டு மூணு நாள் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அந்த ட்ரெஷரிக்கு அனுப்ப வேண்டிய பேப்பர்ஸ்லாம் அனுப்பிட்டேன் சார். சொல்ல வேண்டிய இல்லை, நீ சொல்லுங்க சார். உங்களை அன்னைக்கு யார் சார் காப்பாத்தினது? செல்வமணியா? நாம நினைச்ச மாதிரி அவன் மோசமான ஆள் இல்ல, நல்லவன் சார். அப்படி எல்லாம் உடனே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். மீச்சிருக்கேன் வரேன் சார். ஏம்மா விளக்க யாரா இங்க மாட்டினது? ஹலோ, எனக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லையே. நான் எத்தனை வாட்டி சொல்றது, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. வேணும்னா நானே நேரில் வந்து உன்னை பார்க்குறேன், போதுமா? ஆ, இறங்க இறங்க, எல்லாம் சீக்கிரம் இறங்க. வாமா வாமா, சீக்கிரம் வாமா, இறங்குப்பா. இறங்கிச்சா? யாரு? நான் தான், அம்மா. நீ வரும்போது யாராவது பார்த்தாங்களா? இல்லப்பா. எத்தனை நாள் தான் நீ இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்ப? அந்த கேஸ்ல தான் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்க? அந்த எஸ்ஐ கண்ணல மாட்டாம இருக்கதா? ஆமா, நீ தான் ஒண்ணுமே பண்ணல, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, எனக்கு அது என்னன்னு தெரியணும். இப்போ என்னால சொல்ல முடியாது. பணம் எங்க கொண்டு வந்தியா இல்லையா? உண்மையை சொல்லுடா, என்ன விஷயம்? அம்மா, வெறும் கையோட தான் வந்தியா? போ, கிளம்பு. இருப்பா. எங்கடா செல்வமணி? அவர் இங்க இல்ல. எங்க போயிருக்கா? அத உன்கிட்ட சொல்ல முடியாது. உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? இவன் 10ஆம் கிளாஸ்ல 5 அரியர் வச்சிருக்கான், அந்த திமிர்ல பேசுறேன். எங்கடா போறான்? சத்தியமா அவர் எங்க போறான்னு தெரியாது சார். சத்தியமா என்கிட்ட சொல்லிட்டு போலாம் சார். என்ன யாருக்கிட்ட? நல்ல வேளை எனக்கு கோவரத்துக்குள்ள கிளம்பிட்டாரு. நீ எதுக்கே மறுபடியும் வந்த? சார் உள்ளதா இருக்காரு, நீ கிளம்பு. உளம்பாதையா, உங்க சாரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன வழி எப்படி இருக்கு? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ஒளிஞ்சிருந்து அடிக்க தானே தெரியும். ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்து அடிக்கணும்னா முதல்ல ஒளிஞ்சிருந்து அடிக்க வேண்டியது, அப்புறம் காப்பாற்ற வேண்டியது. நல்லா இருக்க. இதுக்கு மேல நீ நாடகம் ஆடினாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உள்ள இருக்கிறவனை வெளியெடுக்கிறது நடக்காது. பரவாயில்ல, உஷாரா தான் இருக்கீங்க. ஆமா, நீ அந்த கேசவனோட ஆள் தானே? எடுத்துடா. அந்த புறம்போக்கு இப்ப எங்க இருக்கான் சொல்லு. தோ என் பேக்கெட்ல இருக்கான், எடுத்துக்கோ. கொண்டு வரேன்டா. அவன் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவனை வெளியே கொண்டு வந்துட்டு தான் வருவேன். இதை சொல்லதான் என்ன தேடினீங்களா? உள்ள இருக்கிறவனை வெளியே கொண்டு வர நான் எந்த நாடகமும் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. சார், இந்த பக்கம் சார். இங்க ஒரு ஆளு முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு நான் ரூம்குள்ள வந்தப்போ இங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அவன் முகத்தை மூடிட்டு இருந்தான். என்ன பார்த்ததும் ஓடிட்டான். இல்ல என்னையாச்சு? ஓடிட்டான் சார். நீங்களாம் எதுக்கே இருக்கீங்க? அது சரி, லாக்அப்ல இருந்தவனே வெளியே விட்டுட்டு வேடிக்கை பார்த்தவங்க தானே? வாங்க. ஐயோ, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்குல என்னைக்குமே பருத்தி ஒரு ராஜு உங்க வீட்டுக்கு வந்ததில்லை. அதான் நான் போலீஸ் கிட்ட அன்னைக்கு எல்லாம் உண்மையை சொல்லிட்டேனே. அது போலீஸ் கிட்ட சொன்னது. கோர்ட்ல என்ன சொல்லணுமா அதை தான் இப்போ உன்கிட்ட சொன்னாரு. உண்மையை மாத்தி சொன்னா போலீஸ் என்ன சும்மா விட்டுருமா? மாத்தி சொல்லனா நாங்க உன்னை சும்மா விட்டுருவோமா? யார் கையால சாவணும்ங்கறத முதல்ல நீ முடிவு பண்ணு. சொன்னது புரிஞ்சதா? மாவல யார்கிட்ட? உன் பையனும் செத்து போன அந்த பொண்ணு ரொம்ப நெருக்கமா இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அத பத்தி எல்லாம் எனக்கு சரியா தெரியாது. ஆனா அவன நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணுதுன்னு சொல்லிருக்கான். நிறைய பொண்ணுங்க லவ் பண்றதுக்கு உன் பையன் என்ன பெரிய மன்மதனா? ஒரு 18 பேர் இருப்பாங்களா? மாவல யார்கிட்ட? அதெல்லாம் அவன் சும்மா பந்தாக்கு கூட சொல்லிருக்கலாம்ல. உன் பையன் இப்ப எங்க இருக்கான்? போலீஸ்க்கு பயந்து அவன் இந்த பக்கம் வரதே இல்ல. அவன் எதுக்கு போலீஸ்க்கு பயப்படுறான்? அவன் மேல போலீஸ்க்கு சந்தேகம் இருக்குல்ல. மாவல யார்கிட்ட? அவன் தானே அந்த பொண்ணு தூக்கி எறிஞ்சது. அந்த வக்கீல் கங்காதரனோட கொடுக்கு ஒருத்தருக்கான லெட்டர் எழுதின சாட்சி. அவன் பேரு முருகன். தம்பி, அவனை முதல்ல தூக்கிடுவான். போலீஸ் கிட்டயோ கங்காதரன் கிட்டயோ நீ என்ன போய் வேணா சொல்லிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கோர்ட்ல என்ன சொல்லணும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ஐயா. கையை முறுக்காதீங்க. அந்த வீட்டு பக்கம் மட்டும் நான் போனதே இல்லை. பருத்தூர் ராஜுவே அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இனிமே மாத்தி சொன்ன ஐயோ இல்லை, சொல்ல மாட்டேன். அடிக்கலையா? இல்லை அடிக்கலையா? முருகா, என்னடா ஆச்சு உனக்கு? பதில் சொல்றா. அன்னைக்கு என்ன ரோட்ல தடுத்து நிறுத்தி மிரட்டினாங்கல்ல, இதுவும் அவங்க வேலைதான். ஆரம்பிச்சிட்டானுங்களா? என்னால முடியல, ரெண்டு பக்கமும் வாசிட்டானுங்க. சொன்னா நீங்க அடிக்கிறீங்க, சொல்லன்னு அவங்க பொழக்கிறானுங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இல்ல அதையும் பொல்லாதையும் சொல்ல வைக்காதீங்கன்னு. சரி, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. நம்ம இடத்துல ராஜுவா நான் பார்க்கவே இல்லைன்னு கோர்ட்ல மாத்தி சொல்லணும்னு சொல்றானுங்க. அப்படி இல்லன்னா இல்லன்னா எனக்கு சங்கு ஊதிடுவானுங்க. இல்ல அந்த போய் கேஸ ஜோடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தெரியும். உங்க கூடவே இருந்ததுக்காக இப்ப இவர் நிலைமையை பாருங்க. ஆளாளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. எழுதுற வேண்டியதுதான். எடு கோட்டையா கேட்டேன், கம்ப்ளைண்ட் எழுத பேப்பர் கேட்டேன். எங்க போயிட்டு வரா? நான் டவுன் வரைக்கும் போனேன். அதுக்கே இவ்வளவு யோசனை? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனவன் பையன் திரும்பி வந்துட்டானா? வந்துட்டு திரும்பவும் போயிட்டான். எங்க தெரியல சார், வேலை விஷயமா போனா. நீ உன் பையனை பார்க்க தானே டவுனுக்கே போயிட்டு வர? இல்ல சார். போய் சொல்லாத. டவுன்ல அவன் எங்க தங்கி இருக்கான்? சத்தியமா சொல்றேன் சார், அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே மறைக்காத. அவனா சரண்டர் ஆயிட்டா சாட்சி ஆயிடுவான். அவனை நான் தேடி கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அப்படி அவன் என்னத்த தப்பு செஞ்சான்? எந்த தப்பு செய்யலனா எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கான்? வணக்கம், மன்னிக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஜீப்பை பார்த்ததும் அப்படியே இறங்கி வந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கங்க. சும்மா கும்முன்னு. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். சார், என் மகளை ரோட்ல மறிச்சு அவன் மிரட்டினதை கூட நான் மன்னிச்சிடுறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ராஸ்கலுக்கு உங்களை மாதிரியே முழு முழுன்னு அழகான முகம் இருக்குங்கிறதுனால ஒரு சின்ன சிம்பத்தி வந்துருச்சு. அப்போ உங்க அப்பா பேர் போனா கோயம்புத்தூர் தானே உங்க அப்பா? செக்ஷன் 121 படி எல்லாத்தையும் முறைப்படி பண்ணிடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல, ஓகே முடிவை நான் எடுத்துக்கிறேன். நீங்க மலையாருங்க. நான் போகணுமா? ரெடினா ஸ்டேஷன்ல இடம் இருக்கு, வாங்க. ஐயோ வேண்டாம், ரொம்ப விலை கொடுத்து வாங்க. எங்க அப்பா எந்த ஊர் காரணம் கண்டிப்பா வேண்டவே வேண்டாம். போயிட்டு வரட்டுமா? வண்டி எடுறா. ஏய் கதை தர, யாரையா உள்ள கதை தரேன்னு சொல்றான்ல, கதை தரையா? உள்ள யாரையும் காணுமே. சார் வீடு பூட்டி இருக்கு சார். தப்பிச்சுட்டானுங்களான்னு பாருங்க. ஆனா உள்ள துணிமணியெல்லாம் இருக்கு சார். உக்காரு. சார் குட் மார்னிங் சார். என்னைய உதறது சார்? உள்ள அவன்தான் சார், அவன்தான் சார். உள்ள போய் பாருங்க சார். தெளிவா சொல்லி தொடங்கியா? நான் ராஜாமணி, DYSP Crime Branch Sub Inspector Prakash. இவர் தாமஸ். செல்வமணி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ். இனிமே அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். நிறைய கேள்விகளும் சந்தேகமும் உங்க மனசுல இப்பவும் இருக்கும். சரியான நேரத்துல உங்க சந்தேகம் தீந்துரும். சார், பத்ராங்கிற பொண்ணோட மரணத்தை பத்தி விசாரிக்க தான் நாங்களும் இங்க வந்தோம். அது சம்பந்தமா நீங்களும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணீங்க. அதே கேஸை விசாரிக்க தான் நானும் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்கன்னு இல்லை, யாரா இருந்தாலும் கன்ஃபியூஷன் வரும். ஊருக்காரங்க சொல்றதை கேட்டு நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? கங்காதரனோட பேச்சை கேட்டு வர்த்தியூர் ராஜுவை நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா சார்? நோ 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 நெவர். ஊருக்காரங்க பேசுறதை வச்சு மட்டும் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறது. அதே மாதிரி பருத்தியூர் ராஜுவை வெளியே கொண்டு வர நாகார்ன நாடகத்தை நீங்களும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அந்த ரவுடி கெட்டப்பில் நாங்கள் எல்லாரும் இங்கே இருந்தப்ப சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் நாங்கள் அந்த ரவுடி கெட்டப்பை கலைச்சிட்டோம். இருந்தாலும் எதுக்கு சார் இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம்? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது சார். நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டேன். நத்திங் டு ஒரே. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் கடமையை தான் செஞ்சுருக்கீங்க. என்ன பிரகாஷ்? கரெக்ட் சார். நம்ம ரவுடி வேஷத்தில் கலாட்டை பண்ணாலும் அவர் டியூட்டியில் கரெக்டாக தானே இருந்தார். அப்புறம் பின்னாடி இருக்கவங்க அட்டகாசம் தான் தாங்க முடியல. ஓகே, நாங்கள் வரோம். கடவுளே, நேரா வந்து உதவி கேட்டா கூட அவர்கிட்ட இருந்து கூட 500 ரூபாய் புடிங்கிருவல்ல? அது என்னோட ஃபிக்ஸட் ரேட் சார். ஆமா, நீ என்ன சொன்ன? ஃபிக்ஸட் ரேட்டா? இதோட நிறுத்திடுறேன். அந்த 500 1000 ரூபாய் கூட திருப்பி கொடுத்துறேன். ஆனா இதோட பிரச்சனையை முடிச்சிருங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். அப்ப நீ லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்ல, கொடுக்கவும் செய்ற. ரெண்டுமே தப்பு சார். இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ல வந்து என்ன கவுப்பிங்க நான் எதிர்பார்க்கல சார். என்ன என்ன சொல்லியா ஓட? என்ன எப்படியாவது இதுல இருந்து எஸ்கேப் பண்ணி விடுங்க சார். இப்போ நான் சஸ்பெண்ட்ல இருக்கேன் சார். பார்க்கலாம். ஒன்னு பண்ணட்டுமா? பேசாம டிஸ்மிஸ் ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா என்னால் இப்போ கூட இதை நம்ப முடியல சார். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக புரிஞ்சிடும். அப்புறம் நாங்கள் தான் விசாரிக்கிறோம்னாலும் நீங்களும் எங்கள் கூட இருக்கணும். என்ன பிரகாஷ்? கண்டிப்பாக வேணும் சார். நான் இருப்பேன் சார். ஓகே தான். அப்புறம் அந்த பருத்தியூர் ராஜுவோட ஜாமீன் அப்ளிகேஷனை போலீஸ் சைடில் அப்ஜெக்ட் பண்ணணும். ஓகே சார். ரொம்ப நாளாக ஸ்டேஷன்லேயே இருக்கான்ல, ஆனால் அதுக்காக அவன் நிரபராதின்னு நான் சொல்ல வரல. ஓகே சார், புரியுது சார். ஓகே ராஜா, பாய். சத்தியமா சொல்றேன், என்ன வந்துட்டு போறவங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க. சும்மா நீ என்ன பயமுறுத்த தானே சொல்ற சார்? இல்ல, இந்த ஓனர் ரவீந்திரன் என்கிட்ட சத்தியம் பண்ணி சொன்னான் சார், இவங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க தான். இனிமே விசாரணைங்கிற பேர்ல இங்க வந்தவங்க கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவாங்க. எதுக்கு? நீங்க இல்லாத நேரத்துல உங்களை பத்தி என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கும் பருத்தியூர் ராஜுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, நீங்க என்ன மாட்டி விட்டுட்டீங்களே. கொஞ்ச நாளைக்கு நான் கொஞ்சம் லாங்கா லீவ் எடுத்துக்கலான்னு பாக்குறேன். ஆள் மாறாட்டம். ஸ்மூத் கேஸ் செக்ஷன் 121 சூப்பரா இறக்கிடலாம். கிரைம் பிரான்ச்ச ஒரு கலக்கு கலக்கறம் பாரு. சத்தியமா சொல்றேன், எனக்கு நடக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்ல. பாத்ரூமா? முதல்ல அவன் ஒரு ரவுடின்னு சொன்னீங்க, பொறுக்கின்னு சொன்னீங்க, பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அவரு சுப்பீரியர் ஆபீசர்னு சொல்றீங்க. நீங்க அவரை பத்தி சரியா விசாரிச்சீங்களா? விசாரிச்சா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்படின்னா முதல்ல போலீஸ் வர வேண்டியதானே, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? ஐயோ, உனக்கு வந்த சந்தேகம் தான் அந்த நேரத்துல எனக்கும் வந்தது. எதுக்கு சார் இந்த மாதிரி வேஷம் போட்டீங்கன்னு கேட்டா அதெல்லாம் நேரம் வரும்போது சொல்றாங்க. எப்பவும் சிபிஐ ஆளுங்க தான் வந்து குட்டையை குழப்புவாங்க. இப்ப கிரைம் பிரான்ச் வேற, அவங்க விசாரணைக்கு நான் உதவி செய்யணுமா? ஹெல்ப் வேணும்னு கேட்டு வரட்டும், அப்ப பாத்துக்கிறவங்கள என் தலையில இருந்து தொப்பிய போடாலும். ஹலோ, நான் ராஜமணி. சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? சொல்லி நானே ஃபோன் பண்ணிருப்பேன் சார். சார், நான் ஒய்ஃபோட வீட்டுக்கு வந்திருக்கேன் சார். எனிதிங் அர்ஜென்ட் சார்? நத்திங் அர்ஜென்ட் ராஜன். நடந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்கிறதுக்கு நாம் சில இடத்துக்கு போகணும். ஓகே சார். சில பேரை விசாரிக்க வேண்டியது இருக்குது. அப்போ நாங்கள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ராத்திரி வர வேண்டாம், காலையில் வந்தால் போதும். ஓகே சார். ஓகே ராஜன். ஓகே சார். ஐயோ, எதுக்கடி சிரிக்கிற? உங்கள் ஆஃபீஸர் தானே? அவர் தான். ஏன் நீங்க இவ்ளோ பயந்தாங்கோலியா இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ வீரமா பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள மாறிட்டீங்க. அதுதான் போலீஸ். நீ வா சொல்றேன் சார். அங்கதான் சார் அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்சது. ஹலோ, இந்த பள்ளத்தாக்கு முதல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பிளேஸை இன்னொரு தடவை சர்ச் பண்ண சொல்லுங்க. அப்புறம் அர்ஜென்ட்டாக ஸ்டேஷன் வரைக்கும் போனோம். பே பில் கொடுக்க வேண்டியிருக்கு சார். அவ்வளோதானே? நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே சார், இவங்களாம் இருக்காங்கல்ல, ப்ளீஸ் சார். ஓகே, கூடவே இருந்த அவங்க ஹெல்த் ரைட். ஓகே சார். முருகனோட வாக்குமூலம் பிரகாரம் இங்கே தான் அவன் பார்த்ததா சொன்னான் சார். அன்னைக்கு பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததில்ல? இல்லை சார், பெரிய மழைலாம் ஒன்றும் பெய்யல, லேசாக தூரல் போட்டுச்சு, அவ்வளோதான் சார். சுசிலா வீட்டுக்கு பார்த்துக்கிட்டு சாட் கட்டு சார். அப்போ அடிக்கடி நீ அட்டண்டன்ஸ் போடுறேன்னு சொல்லு சார். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சார், ஒன்னால் முடியாதுன்னு நல்லா தெரியுது. சரி, எப்படியா இருந்தாலும் 500 ரூபா வாங்க போவல. ஆமாம்மா, எப்போவாது ஒரு தடவை. பிரகாஷ் சார். ம் சார். சார் வணக்கம் சார். நாங்கள் கிரைம் பிரான்ச்சை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சிருக்கோம், அதனால நீங்கள் பயப்படாமல் உண்மை என்னன்னு சொல்லுங்கள். சரிங்க சார். எங்ககிட்டையும் போலீஸ்கிட்டையும் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் உண்மை தானே? பருத்தியூர் ராஜு அன்னைக்கு ராத்திரி உங்கள் வீட்டில் இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி தான் சார் கேட்குறேன் சார். அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் உங்களை மிரட்டின மிரட்டில் ஒரு உண்மையை சொன்னீங்க. உங்கள் பையனை நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணுறாங்கன்னு. அவங்களாம் யார் எனக்கு சரியா தெரியல சார். ஒருவேளை பந்தாக்கு கூட சொல்லிருக்கலாம்ல. பின்ன எதுக்கு அன்னைக்கு அவ்வளோ பெரிய பொய் சொன்ன? சத்தியமா எனக்கு எந்த விவரமும் தெரியாது சார். உங்க பையன் இன்னும் வரலையா? ஒளிஞ்சிருக்க உன் மயன் எப்ப வெளியே வருவான்னு கேக்குறாரு. எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா பொய் சொல்லாதீங்க. அவன் எங்க இருந்தாலும் நாங்க தூக்குவோம். ஆனா அவனா வந்து சரண்டர் ஆனதான் அவனுக்கு நல்லது. கிளம்புங்க பிரகாஷ். ம் ஆ எங்க ஊர் பொண்ணு எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியும் தெரியும். ரொம்ப குறும்புக்காரரு நீங்க, கெட்டப்புல அசத்துறீங்க போங்க. உங்களை சனியான தமாசா தான் சார் சொன்னேன், ஆனா உங்க மூஞ்சிய பார்க்கும் போதே ஒரு கலை தெரியுது. என்ன ஒரு பெரிய ஐஜியா இருப்பீங்கன்னு. நீங்க கூட ஒரு விவரமான போலீஸ் அதிகாரியா தான் இருப்பீங்க. பார்த்தாலும் ஒண்ணு தெரியுது. என்ன சுத்தமான திருட்டு கலை. அப்படியா? என்ன இப்படி சொல்றீங்க? ஆனா நான் எந்த தப்பும் பண்ணலையே. அத உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னது போதாது. புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன். ஹரோ ஹரோ ஹரா பழனி ஆண்டவனே சரணம் ஐயப்பா. அன்னைக்கு உங்களை பார்த்தப்பவே நான் கண்டுபிடிச்சேன். என் முகத்தில் போலீஸ் சாயல் இருக்கேன். நேராக பார்த்து பேச. உங்க முதலாளி கங்காதரம் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போய் சொல்லுவீங்க. அதனால தான் உங்களை தனியாக கூப்பிட்டு விசாரிச்சுட்டு கேளுங்க. அன்னைக்கு பருத்தியூர் ராஜு அந்த பொண்ணை பலவந்தமாக காரில் ஏற்றிட்டு போனதை நீங்கள் பார்த்ததா சொன்னீங்களே, அது உண்மையா? ராஜுவையும் அந்த பொண்ணையும் நான் பார்க்கவே இல்லைன்னு நீங்கள் மிரட்டினதுனால நான் ஒத்துக்கிட்டேன். பின்ன ஏன் சார் சும்மா என்னை மிரட்டிகிட்டு இருக்கீங்க? நான் யாரையும் பார்க்கல, இது சத்தியம். அந்த கடுதாசியையும் நான் எழுதலை. யோ, அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வேணாம் சார். இப்போ என்ன கேட்டாரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பலவந்தமாக அந்த பொண்ணை காரில் தூக்கிட்டு போனதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அது சொல்லுயா. யோ சொல்லியா. சொல்கிறேன். அந்த பொண்ணை காரில் ஏற சொல்லி ராஜு கட்டாயப்படுத்தினான், ஆனால் அவள் ஏறலை. அவ்வளோதான் சார் நான் பார்த்தேன். மீதி பில்டப் எல்லாம் வக்கீலோட வேலை. ஆனால் யார் அது? பிரகாஷ் சார். ம் அதால் யாரு தெரியல சார். இங்கயா என்ன அந்த ஆள் யாரு? யாரு கண்ணு மங்களா தெரியுது. கண்ணு தெரியலையா? இல்ல சரியா பிடிபடல. கொஞ்சம் கிட்ட வாயா. யாரியா நீ? எங்க அந்த பக்கம்? இந்த ஆளு உனக்கு தெரியுமா? தாராளமா தெரியும். இது நம்ம ரமண கங்காதரன் சார் குமாஸ்தா சார். இவன் என் கூட தான் வந்தான். எதுக்கு? சும்மா ஒரு துணைக்கிட்டேன். ஐயோ ஐயோ. ஒருத்தரை பார்த்தேன். யாரை பார்த்த? எங்க சித்தியும் ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த திருடனும் நெருக்கமா இருந்ததை நான் பார்த்தேன். நீ எங்க வச்சு அவங்கள பார்த்த? நம்ம ஊர் எல்லையில இருக்கிற பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்குல்ல, அங்கதான் பார்த்தேன். அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நெருக்கமா இருந்தாங்க. அன்னைக்கு ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சார் கிட்ட விளக்கமா சொல்றேன். சரிங்க சார், நடந்தது அப்படியே சொல்லிடுறேன் சார். கேசவ் சொல்லு. சொல்றேன் சார். செல்ல இருந்து தப்பிச்சு பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு தான் சார் போனேன். பெருசாக ஒன்றும் தெரியல. அங்கே கிடைச்சது 3-4 ஜோடி ட்ரெஸ்ஸு, ஒரு மொபைல் ஃபோனு, அப்புறம் கொஞ்சம் பணம், அப்புறம் ஒரு கத்தியும் கிடச்சிது சார். அப்புறம் நான் போனது கொஞ்சம் தூரமாக உள்ள வீட்டுக்கு சார். சார் ராஜன், சாரி பா, ப்ளீஸ் சார். மிரட்டி பிடுங்கின நகையை நீ ஏன் கொண்டு போல? ஏதோ அவன் முகத்தை பார்த்தா பாவமாக இருந்தது, என் மனசு கேட்கல, அதான் வச்சுட்டு வந்துட்டேன் சார். வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் சந்திச்சிருக்கீங்க, ரைட்? பார்த்தேன் சார், பல தடவை மீட் பண்ணியிருக்கோம். எதுக்கு? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவளை மறுபடியும் பார்க்கணுன்னு மனசு துடிச்சிட்டே இருந்தது சார். முதல்ல நான் போய் கூப்பிடும்போது அவள் என்னை பார்க்கவே முடியாதுன்னு மறுத்துட்டா. அதை என்னால் தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் மொபைல் எடுத்த ஃபோட்டோவை எல்லார்கிட்டே காட்டி உன் மனத்தை வாங்கிடுவேன்னு சொன்னேன். ராஜன், மானத்தை வாங்கிடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு பின்னாடி வந்தா சார். அப்புறம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் சார். பாவம் காலில் விழுந்து அழுதா சார், என்னை இனிமேல் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. பார்க்க எனக்கு கஷ்டமாக இருந்தது சார். வாழ்க்கையில் முதல் தடவையாக ஒரு பொண்ணோட கண்ணீர் என்னை மாற்றிருச்சு. அதுக்கப்புறம் நான் அவளை தொடலை சார். இப்போ எப்படி ரெண்டு பேரும் செட் ஆகிட்டிங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவள் ரொம்ப பாவம் சார். என்னடா இல்லை, என்ன பாவம்? உன் மேலே அக்கறை இல்லாமல் தான் அந்த பொண்ணு உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த சார் தலையில் அடித்தாளா? அது இவர் என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது அவள் நான் செத்து போயிடக்கூடாதுன்னு, அதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை சார். நீ சொல்கிற காரணத்தை நம்ப முடியலையே. அதான் சார் உண்மை. இப்போ உண்மையை சொல்லிடுவான் சார். நாள் கணக்கோ வார கணக்கோ மாச கணக்கோ இல்லை, பல வருஷமா அந்த பொண்ணுக்கு இந்த ராஜனை நல்லாவே தெரியும். உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாளாக தானே பழக்கம், அதுவும் வெளியே சொல்ல முடியாத லிங்க். அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாத்துறதுக்காக ராஜனோட தலையில அடிச்சான்னு சொல்றது நம்பவே முடியாத ஒரு பொய் மாதிரி எனக்கு தோணுது. ஏன் கேசவ மறைக்கிற? சத்தியமா சொல்றேன், ஒன்றும் இல்லை சார். சொல்றேன் சார், நான் மிரட்டினப்ப அவ மறுபடியும் என்ன பார்க்க வந்தா சார். பல தடவை வந்திருக்கான்னு சொல்ல? ஆமா சார். மறுபடியும் அவளை அனுபவிச்சிருக்க? ஆமா சார். அப்புறம் அவளே வர ஆரம்பிச்சுட்டா? ஆமா சார். இந்த அசிங்கம் வெளியே தெரிஞ்சா அவளுக்கு பெரிய அவமானம் ஆயிடும் சார். அதனால தான் சார் முதல்ல போய் சொன்னேன். ஒரு உதவி பண்ண முடியுமா சார்? நடந்தது ஏதோ நடந்து போச்சு, இந்த விஷயத்தை பற்றி அவகிட்ட விசாரித்து அவமானப்படுத்தாதீங்க, அவள் பாவம் சார். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இனிமேல் அவனை லாக்அப்பில் வைக்க வேண்டாம், சப் ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க சார். யோ சார், ஹலோ சார். அவள் மானம் போகக்கூடாதுங்கிறதுல நீ கவனமாக இருக்கல்ல? ஆமாம் சார். அப்படின்னா நீயும் அந்த பொண்ணும் வர்றதையோ போகிறதையோ இல்லை மற்றதையோ அந்த பொண்ணு பத்ரா பார்த்துருந்தா? நீங்கள் சந்தேகப்படுறது எனக்கு புரியுது, ஆனால் சத்தியமாக அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை சார். செத்துப்போன பொண்ணு யாருன்னு கூட தெரியாது. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன் சார். செல்ல இருந்து தப்பிச்சு 3வது நாள் நான் திருட போனப்போ தூரமாக 2 பேர் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க யார்? தூரத்துல இருந்து பார்த்ததுனால தெரியல. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு மலை அடி வாரத்துல ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன். போ, அவன் சொல்றதெல்லாம் நம்பலாமா சார்? இப்போதைக்கு நம்பணும்னு இல்லை, நம்ப கூடாதுன்னு இல்லை. ஒரு கொலைகாரன் கூட உண்மையை சொல்லிடுவான், ஆனா ஒரு திருடன் உண்மையை சொல்லிடுவான்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஹலோ, கிடைச்சிருச்சா? குட், நான் இதை வந்துடுறேன். சார், லோக்கல் போலீஸ் அவங்க அம்மா ஃபாலோ பண்ணி சசி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சதுமே அவனை கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிட்டேன். ஓகே, கம். ராஜன் சார், கொஞ்சம் வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அர்ஜென்ட் எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏன் கெட்டப்பு மாற்றிட்டு வந்தோன்னு டைம் வரும்போது சொல்கிறேன்னு சொன்னால? ஆமாம் சார், இப்போ அதை சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ ஒரு லெட்டர்னால தான் கிரைம் பிரான்ச் இந்த கேஸில் இன்வால்வ் ஆச்சு. முருகன் எழுதின நோ அது இல்லை, நான் ஒரு இன்லேண்ட் லெட்டரை பற்றி தான் சொல்கிறேன். பிரகாஷ், அந்த லெட்டரில் கண்டென்ட் இவ்வளோதான். பத்ரா எப்பவும் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுறவன்னு, தான் லவ் பண்ணுற பையன் தன்னை ஏமாத்திடுவானோன்னு பயமும் துக்கமும் அவளுக்குள்ளே இருந்திருக்கு. அதனால் பத்ரா தற்கொலை பண்ணியிருக்கலாம். வந்தது மொட்டை கடுதாசி தான், எழுதினாலோட பேரும் அட்ரஸும் இல்லை. ஆனால் போஸ்ட் பண்ணியிருக்கிறது இங்கே இருந்தான். மொட்டை கடுதாசியாக இருந்தாலும் அது மேலே இருக்கிற அட்ரஸில் தான் விஷயமே இருக்குது. ஏன்னா சிட்டியில் தங்கி இருக்கிறவங்களுக்கு டிஜிபி ஆஃபீஸ் அட்ரஸ் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அப்போ சிட்டியிலேருந்து 300 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற இந்த கிராமத்திலேருந்து இந்த பின்கோடை தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா, அதுவும் எழுதினவங்க ஒரு பொண்ணாக இருந்தால்? இந்த லெட்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் கிரைம் பிரான்ச்சுக்கு விஷயமே புரிஞ்சது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோன்னு தோணுச்சு. லெட்டர் எழுதி வச்ச பொண்ணோட நோட் புக்கு தான் இது. ரெண்டுலேயுமே ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்குது. டெஸ்ட்டில் அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். பத்ராவோட லவ்வர் சசி இப்போ கிரைம் பிரான்ச்சோட கஸ்டடியில் தான் இருக்கான். இந்த லெட்டர் எழுதின பொண்ணும் அவனோட லவ்வருங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. யார் சார் அந்த பொண்ணு? தான் காதலிக்கிற பையனை இன்னொரு பொண்ணு காதலிக்கிறான்னு தெரிய வரும்போது ஏற்படுற வேதனை, வருத்தம், வெறுப்பு, இதெல்லாம் தான் பத்ராவோட கொலைக்கு காரணமா? இல்லை போலீஸோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக தான் இந்த மொட்டை கடுதாசியை எழுதியிருக்காளா? அந்த திருடனை விசாரிக்கும் போது என்ன சொன்னான்? மலைக்கு அந்த பக்கம் 2 பேர் நின்று பேசுறத பார்த்தேன்னு சொன்னால, லெட்டர் எழுதின அந்த பொண்ணு யார் சார்? அன்னைக்கு ஒரு நாள் நீங்களும் உங்கள் போலீஸ்காரங்களும் முகமுடி போட்டவனை துரத்துனீங்களே, அது நான் தான். நான் இந்த நோட் புக்கை எடுக்கிறதுக்காக தான் அன்னைக்கு உங்கள் குவார்டர்ஸ்க்கு வந்தேன். மாலதி, நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். அந்த லெட்டர் எழுதினது நான் தான். அந்த அட்ரஸையும் பின்கோடையும் உங்க ஃபைல்ல இருந்து தான் எடுத்தேன். எதுக்காக அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதினேன்? அது தற்கொலை மாதிரியும் இருக்கணும், என்னையும் யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு. நீயும் அந்த சசியை லவ் பண்ணது உண்மையா? ஆமாண்ணா. எவ்வளோ நாளா? கொஞ்ச நாளா தான். அது பத்ராவுக்கு தெரியுமா? தெரியும், நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் அவனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோம் அவ அவனை மயக்கிட்டா. நான் நேரடியாக அவகிட்ட கேட்டப்ப கூட அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு என்கிட்ட மழுப்பிட்டா. ஆனா நான் ஒரு நாள் நேராவே பார்த்தேன். நான் கண்ணால பார்த்தத பத்தி அவகிட்ட கேட்டேன். நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடி? என்னடி என்ன பத்தி இப்படி கேக்குற? கையெடு. நான் லவ் பண்றது தெரிஞ்சா உன கட்டி பிடிச்சு திப்பியா? என்ன லவ் பண்றேன்னு முதல்ல அவன் தானே வந்து சொன்னா. உன்னை பத்தி நான் அவங்கிட்ட கேட்டதுக்கு நீ அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்னு சொன்னாண்டி. ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. என்ன சொல்ற? நான் லவ் பண்றதுக்கு உன்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணுமா? டென்ஷன் ஆகாம நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளு. குற்றவாளி செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க சார். நான் ரிசைன் பண்றேன் சார். சொல்லுமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? இதை நான் நம்ப மாட்டேன். இவ அண்ணனை காப்பாத்துறதுக்காக நீ கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டியே. என்ன பேச விடு, பேசித்தான் ஆகணும். நீ சுமாரு, நீ சொல்லு. உங்க அண்ணன் தான் உனக்கு சொல்லி கொடுத்தானா நீ முதல்ல குத்தத்தை ஒத்துக்க, அப்புறம் நான் உன்னை காப்பாத்துறேன்னு? என்ன கொடுமையான உலகண்டா இது! கொலை செஞ்சத ஹலோ நீ இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்காதீங்க, உள்ள மீட்டிங் நடக்குது. கேக்கட்டுமே, எல்லா ஆபீசர் காதலையும் வேணும்னு தான் கத்திக்கிட்டு இருக்க. அண்ணன் தங்கச்சியை கொலை கேஸ்ல மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறான். அந்த ராஜுவை காப்பாத்துறதுல உங்களுக்கு என்ன இவ்வளவு அக்கறை? அதுவும் கூட பிறந்த தங்கச்சியை மாட்டி விட்டுட்டு. கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கணுங்கிறதுக்காக எந்த கர்மாந்திரம் முடிச்சவனையும் தப்பிக்க விட்டுருவீங்க, அப்படித்தானே? நாசமா போயிடுவீங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வயிறு எரியுது எனக்கு. தேவையான சாட்சி ஆதாரம் இருக்குன்னு தானே முதல்ல அவனை உள்ள வச்சாங்க. இப்ப புதுசா ஒரு கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. மிஸ்டர் கங்காதர், இந்த பொண்ணு தான் குற்றவாளியா இல்ல நாளைக்கு வேற பொண்ணை கொண்டு வந்து நிறுத்துவீங்களா? உங்க இஷ்டப்படி மாத்துவீங்க, யாரும் கேட்க கூடாதா? இனிமே இங்க நின்னு கலாட்டா பண்ணீங்கன்னா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அப்பா கூட்டிட்டு போமா, இப்ப போறேன். ஆனா சும்மா விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. என்ன விடு விடுன்னு சொல்றேன்ல. ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போக தயாரா இருக்கேன். இங்க நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் விட மாட்டேன், செத்தாலும் விட மாட்டேன். என்ன யாருன்னு நினைச்சீங்க? வண்டி ஆடுறா. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? குற்றவாளி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சார். இங்கே லேடி கான்ஸ்டபிள்ஸ் இல்லை, அதான் பக்கத்து ஸ்டேஷன்லேருந்து வர சொல்லியிருக்கேன். அவங்கள அனுப்பிடுங்க சார். அவங்கள அனுப்பிட்டா வேணும்னா ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். சாரி, நீங்கள் போங்க. ஸோ தள்ளி விட்டது உங்கள் தங்கச்சி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவள் இறந்ததுக்கு அது காரணம் இல்லை. ஓ, எனக்கு ஒன்றுமே புரியல சார். புரிய வைக்கிறேன், வாங்க. பத்ரா இறக்கும் போது இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, தெரியும் சார். கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறமும் அவள் எப்படி உயிரோடு வந்தா? இதோ இங்கே இருக்கிற மார்க் தான் அந்த சந்தேகத்தை எழுப்பிச்ச. கீழே விழும்போது இந்த சகுதியிலேயோ மண்லேயோ பட்டுதான் இந்த கரை ஏற்பட்டிருக்கும்னு ஆரம்பத்தில் நினச்சேன். ஆமாம் சார், நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் விவரமான ஃபாரன்சிக் பரிசோதனையில் இந்த கரை ஏற்படுறதுக்கு மண்ணோ சகுதியோ காரணம் இல்லை, சாணியோட கரைன்னு தெளிவாக தெரிஞ்சது. அந்த பள்ளத்தாக்கில் எப்படி சார் சாணி இருக்கும்? இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படி இருந்தும் இந்த ட்ரெஸ்ஸில் சாணி கரை வந்திருக்கு, அது எப்படி? அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸோட கரைகளை பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது, இது யாரோ வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்ததுனால ஏற்பட்டதாக இருக்கும் சார். சம்பவ இடத்துக்கு நாங்கள் மறுபடியும் ஒரு தடவை போய் பார்த்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது, அந்த இடத்துல சாணி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி அந்த கரை இந்த ட்ரெஸ்ஸில் வந்தது? அதுதான் இன்னொரு ஆங்கிளில் எங்களை விசாரிக்க தூண்டி விட்டுச்சு. நாங்கள் கண்டுபிடிச்சது உண்மையாகணும்னா ரெண்டு விஷயங்கள் தெளிவாகணும் ராஜா. ஒன்று, மாலத்தை தள்ளி விட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சா, மறுபடியும் எப்படி கொல்லப்பட்டா. ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஓகே சார், ரெடி சார். பிரகாஷ், இங்க லேண்ட் பண்ணும். மூவ் ரைட். டவுன் டவுன் டவுன். Stop, stop. Stop, stop. இது உங்க பொண்ணோட செயின் தானே? ஆமா சார். பாருங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் பத்ரா விழுந்த இடமும் அவ எப்படி தப்பிச்சங்கிற விஷயமும் இப்ப நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. இனி மீதி இருக்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்வி. உயிர் பழைச்ச பத்ராவை மறுபடியும் பள்ளத்தில் தள்ளிவிட்டது யாரு? ரொம்ப தீவிரமாக விசாரித்து பார்த்ததுக்கப்புறம் அந்த கொலை சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சிது. அதில் டவுட்ஸ் இருக்கு, கெஸ் இருக்கு, கன்ஃபியூஷனாகவும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கிரைம் பிரான்ச்சுக்கு இதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கிடைக்கும். பத்ராவை கொலை பண்ணவங்கள நாளைக்கு காலையில் கோர்ட்டில் ஆஜராக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், கைதிகளோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். இந்த கேஸை பத்தின பிரீஃப் நான் கொடுத்த அந்த ஃபைல்ல கூட இருக்கு சார். எஸ், we have gone through it சார். மிஸ்டர் மணி, இந்த கேஸ்ல நிறைய பேரை சந்தேகப்பட்டீங்க, ஒருத்தர் அரெஸ்டும் பண்ணிருக்கீங்க. எஸ் சார். அப்படி இருக்க இப்போ நீங்க இவங்க தான் குற்றவாளின்னு எப்படி முடிவு பண்ணீங்க, அதை சொல்ல முடியுமா? ஷூர் சார். அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி கிரைம் பிரான்ச் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக என்ன காரணம்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். எஸ் சார். இந்த லெட்டர்னால தான் கிரைம் பிரான்ச் இந்த கேஸில் இன்வால்வ் ஆயிருக்கு. தொடர்ந்து விசாரிச்சதுல இந்த லெட்டர் எழுதினது ஒரு பொண்ணுன்னு அந்த பொண்ணு இந்த கேஸ ஆரம்பத்துல விசாரிச்ச சப் இன்ஸ்பெக்டர் ராஜனோட தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேச்சுரலா என் மனசுல ஒரு டவுட், ஜஸ்ட் அ டவுட், வெதர் அ பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். சொந்த தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக எஸ்ஐ ராஜன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரா? அதோட வெளிப்பாடு தான் பருத்தியூர் ராஜுவை அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாரா? அட்வொகேட் கங்காதரனுக்கு எஸ்ஐ ராஜன் பணிஞ்சிட்டாரோன்னு தோணுச்சு. லெட் மீ ரிப்பீட் சார், இது எல்லாமே எனக்குள்ள எழுந்த சந்தேகம் தான். எனக்கு இவ்வளோ டவுட்ஸ் இருந்ததுனால தான் நேரடியாக நானே வந்து விசாரணை பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு தோணுச்சு. அதனால தான் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் மாறு விஷயத்தில் வந்தோம் சார். ஆனால் நாங்கள் சந்தேகப்பட்டது தப்புங்கிறத உணர்ந்தோம். எஸ்ஐ ராஜன் ரொம்ப நல்லவர்னு ரொம்ப லேட்டாக தான் எங்களுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த மாறு விஷயம் தேவைப்படல, கலைச்சிட்டோம். இப்போது நாங்கள் அரெஸ்ட் பண்ண குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத பற்றி சொல்கிறேன். எங்களோட விசாரணையில் ஏற்பட்ட விசித்திரமான ஒரு திருப்பத்தில் தான் இப்போ நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கிற குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சுருக்கமாக சொல்லணும்னா ஒருத்தரோட வாக்குமூலத்தை வச்சு தான் பிடிச்சோம். யார் அது? இந்த கேஸோட ரெண்டாவது குற்றவாளி. அவரை கூப்பிடலாமா சார்? கண்டிப்பாக. தேங்க்யூ சார். ராஜன் ப்ளீஸ். இந்த ஆள் பேர் தான் முருகன். அந்த வக்கீல் கங்காதரனோட ஆளினால் அந்த வக்கீலோட எல்லா முட்டாள்தனத்துக்கும் இவர் உதவியாக இருப்பார். சம்பவம் நடந்த அன்னைக்கே பருத்தியூர் ராஜுவை இவர் வீட்டில் வச்சு பார்த்தேன்னு இவர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு தான் இந்த கேஸு ஆரம்பமாச்சு. ஆனால் இவர் சொல்கிறது பொய்ங்கிற விஷயம் எங்கள் விசாரணையோட ஒரு கட்டத்தில் எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த சந்தேகத்தை தீர்த்துக்க தான் இவரையும் கூட்டிகிட்டு அந்த வீட்டு வாசலுக்கு நாங்கள் மறுபடியும் போனோம். அன்னைக்கு பருத்தியூர் ராஜுவை சுசீலா வீட்டுல இருந்து இறங்கி போறதை இதே நேரத்துல தானே பாத்தீங்க? ஆமா சார். பாக்கும்போது இங்க நின்னு தானே பாத்தீங்க? ஆமா. இது நம்ம அந்த சின்ராசோட கடை தானே? ஆமா சார். அப்ப லேசா மழையோட தூரல் போட்டு இருந்ததுல? ஆமா இருந்தது. பிரகாஷ் ஓகே. முருகா அது யாரு? உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஊருக்காரன் தான். அப்படியே அடிக்கடி நீங்க பாக்குறவர் தான். சரியா தெரியலையே. தெரியல. இப்ப புரியுதா? இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். யாரு? ரமணன் குமாஸ்தா. யாரு? இல்ல குமாஸ்தா ரமணன் சொன்னேன். கையில பெட்டி இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சேன். நீங்க வாங்க. வா குமாஸ்தா. குமாஸ்தா இல்ல, பருத்தியூர் ராஜு. நீங்க போலாம். தேங்க்ஸ். என்ன முருகா, அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு கோட்டை விட்டுட்டீங்களா? இல்ல சார், அது வந்து எப்படி உன்னை வச்சே உன்னை பிடிச்ச பத்தியா? அன்னைக்கு என்ன நடந்தது ஞாபகப்படுத்தி பாரு. அன்னைக்கு நாங்க தங்கி இருந்த வீட்டுல வச்சு உன்னை விசாரிச்சான்ல. இதை விட வெளிச்சத்துல பட்ட பகல்ல பக்கத்திலேயே நீ குமாஸ்தாவையே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கே உன் மேல நாங்க ஒரு கண்ணு வச்சுட்டோம் தெரியுமா? உண்மையை சொல்லு, அன்னைக்கு ராஜுவை பார்த்தேன்னு சொன்னது போய் தானே? அட முரண்டு பிடிக்காம விஷயத்த சொல்லிறியா? பாக்கலீங்க. பின்ன எதுக்கு அன்னைக்கு அவ்வளோ பெரிய பொய் சொன்ன? அந்த வக்கீல் கங்காதரன் சொல்ல சொன்னாரா? அது மரியாதை உண்மையை சொல்லிடு. சொல்றேன் சார். சார் அடிக்காதீங்க. சொல்லு. இப்ப சொல்லிடுறேன், இப்ப சொல்லிடுறேன். இவன் தான் இந்த கேஸ்ல முதல் குற்றவாளி சார். இவனை காப்பாத்ததான் பார்க்காத ஆளை பார்த்தேன்னு முருகன் போய் சொன்னாரு என்னையா? ஆமா சார். சார், இவன் பேர் ரவீந்திரன் அண்ட் ஹீ இஸ் போலீஸ் கான்ஸ்டபிள். பட் வேற ஒரு கேஸ்னால இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்காரு. சொல்லுங்க ரவி, இவரை போய் சொல்லுங்கன்னு ஏன் கம்பல் பண்ணீங்க? அதான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேனே சார். ஏய், என்கிட்ட சொன்னது இருக்கட்டும், கமிஷனர்கிட்ட விளக்கமா சொல்லு. என்கிட்ட சொன்ன மாதிரியே ஒன்று விடாம எல்லார்கிட்டையும் சொல்லு. அது வந்து சார் சொல்லு ரவி, அந்த திருடன் செல்லிருந்து தப்பிச்சு போனதுலேருந்து எனக்கு கை காலே ஓடல சார். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன் சார். அந்த டென்ஷனை மறக்க நான் ஃபுல்லாக குடித்தேன் சார். என் கூட முருகனும் இருந்தார் சார். 3 நாளுக்கு அப்புறம் சஸ்பெண்ட் வேற பண்ணிட்டாங்க, அதனால இன்னும் ஓவராக குடித்தேன். கையில் அடிச்சிட்டியே. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு முருகா. என் போராத நேரம் அந்த திருடனுக்காக பாவப்பட்டு பெட்ஷீட் எடுத்து கொடுத்தேன். அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு விடு. இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம்? எனக்கு இன்னும் கொஞ்சம் குடிக்கணும். இப்போ ஏற்றுனதே ஓவராக இருக்கு. மிச்சம் இருந்த பாட்டிலையும் தூக்கி போட்டாச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் குடிச்சாகணும். இப்போ போய் எங்கே வாங்குறது? குமாரசாமி வீட்டில் சரக்கு இருக்கும், போய் வாங்கிட்டு வா. இந்தா சார், நீங்கள் போயிட்டு வாங்க. நான் போவேன், ஆனால் போதையில் தள்ளாடிக்கிட்டு இருக்கேன்ல. இல்லை, நீ வழக்கம் போல கூட நான் நாளைக்கு தரேன். என்னைக்கு தான் நீங்கள்? அதான் தெரியுதுல்ல. இது நம்ம வாதியாரோட பொண்ணாச்சே, பருத்தியூர் ராஜ் பக்கத்து வீட்டுக்காரு. இவ எப்படி இங்க வந்தா? என்னதான் பண்ணி தொலைச்சிங்க? நீ எனக்கு ஒத்தாசை பண்ணி ஆகணும், இல்லைன்னா 2 பேரும் மாட்டிப்போம். எதுக்கு? நான் எதுவும் செய்யலையே. நீங்க தானே? நான் தான் பண்ணேன். ஆனால் நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு போலீஸ்காரன். இந்த கேஸை எப்படி வேணாலும் மாற்ற தெரியும். நல்லவனை கெட்டவனாக்குவேன், கெட்டவனை நல்லவனாக்குவேன். நீ ஒத்துழைச்சா நம்ம ரெண்டு பேரும் மாட்ட மாட்டோம். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன்னை காணன உடனே பிரச்சனை உண்டாகும், சந்தேகமும் வரும். நாளைக்கோ இல்லை நாளனைக்கோ பாடி கிடைக்கும். எனக்கு பயமாக இருக்குது சார். எதை பற்றியும் பயப்படாத. நீ பேசாமல் இருந்தால் போதும். பாடி கிடைச்சாலும் தப்பிக்கிறதுக்கான வழியை நான் பார்த்துக்கிறேன். போதுமா? முடியன்றல சீலாவோட வீட்டு பக்கத்துல வச்சு பருத்தியூர் ராஜு இந்த ஆளு பாக்கலன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி அந்த பேர் இந்த கேஸ்ல அடிபடுது? கேக்குறாருல சொல்லியா? அந்த வீட்டுக்கு பக்கத்துல பருத்தியூர் ராஜுவை நான் பாக்கலங்கிறது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணை நான் பார்த்தேன். இந்த விஷயத்த பேச்சு வாக்குல முருகன் அந்த ஆளுகிட்ட சொல்லியிருக்காரு. மற்ற கதையெல்லாம் ரவி ஜோடிச்சது சார். குமிளி கங்காதரனுக்கும் பருத்தியூர் ராஜுவுக்கும் இருக்கிற பிரச்சனை ரவிக்கு நல்லா தெரியும். அதோட ராஜு எப்போவாவது சுஷீலா வீட்டுக்கு போற விஷயமும் ரவிக்கு தெரியும். இதுக்கு மேல ஒரு கதையை உருவாக்குறதா சார் கஷ்டம். அப்படி உருவான கதையை முருகன் கங்காதரன் கிட்ட சொல்ல அதை முடிஞ்ச அளவுக்கு அவரும் பில்டப் பண்ணிட்டாரு. சுஷீலா எப்படி இதுல சாட்சி ஆனாங்க? சுஷீலாவோட மகன் ஏன் ஓடி ஒளிஞ்சான்? ரெண்டுக்கும் டீட்டெயிலான காரணம் இருக்கு சார். பையனை கொலைகாரன் ஆக்கிடுவேன்னு மிரட்டின போது